ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யோவானின் மிஷனரி செய்தி என்ற தலைப்பிலே யோவான் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்களில் ஒன்றாகிய மூன்றாவது நிருபம், அந்த மூன்றாவது நிருபத்திலிருந்து நான் மிஷனரி செய்தியை, யோவான் சொல்லியிருக்கிற மிஷனரி செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் எட்டு வசனங்களை நாம் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம், அதன் கருத்தையும் கவனித்து நாம் வாசிப்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபையிலே காயு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் சபையின் சகல காரியங்களை விசாரித்து நடத்துகிற ஒரு விசுவாச சகோதரனாக காணப்பட்டார். அப்போ சபை, அந்த சபைக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவர். அப்படி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையில் சிலரை வைத்திருந்ததை இந்த நிருபங்கள் மூலம் நாம் படிக்கின்றோம். அதே சபையிலே இன்னொருத்தர் இருக்கிறார், வலதுகை பக்கம், அவர் பேர் என்ன, தியோத்ரேப்பு. அவரை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். அவரை நாம் விட்டு விடுவோம். அப்புறம் தேமேத்ரியு என்று ஒரு நல்ல மனுஷனை குறித்தும் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்க, அவரும் ஒரு நல்ல மனுஷன். அப்போ அந்த மூன்று பெரிய பெயர்கள் சொல்லி மூன்று பேருடைய அந்த சபை ஈடுபாடுகள், குணலட்சணங்களை குறித்து அந்த நிருபத்திலே யோவான் எழுதுகிறார். இப்போ நான் இன்றைக்கு அந்த யோவான் சொல்லியிருக்கிற மிஷனரி செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்று செய்திகள் அதிலே அடங்கி இருக்கின்றன. முதலாவதாக ஏழாம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அப்ப நான் முதலாவது சொல்ல வருகிற குறிப்பு மிஷன் பர்பஸ், ஊழிய நோக்கம். மிஷனரி ஊழிய நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக இந்த வசனத்திலே யோவான் எழுதியிருக்கின்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த மிஷனரிகள், மிஷனரி ஊழியத்தினுடைய அந்த அடிப்படை நோக்கமே இயேசுவுக்காக. அல்லேலூயா. இரண்டாவது புறப்பட்டு போதல். அப்போ யார் யாருக்காகவோ புறப்பட்டு போகலாம். கவர்மெண்ட் தன்னுடைய வேலைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஒரு பல விஷயங்கள், ஒவ்வொரு பிசினஸ் கம்பெனி கூட ஒவ்வொருத்தரை தன் சார்பாக பல பட்டணங்களுக்கு அனுப்பி அங்கே பிசினஸை விரிவாக்கம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்ப இதே போல இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், இயேசுவுக்காக என்று சொல்லுகிறது தான் இந்த மிஷனரிகள். அல்லேலூயா. நம்ம இவ்வளவு திட்டங்கள் போட்டு என்னென்னமோ செய்கிறோம், ஆனா இதனுடைய பர்பஸ், இதனுடைய அடி ஆழத்தில் இருக்க வேண்டிய அந்த நோக்கம் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அதிலே எல்லாரும், நம்ம எல்லாரும் உறுதி உள்ளவர்களா இருக்கணும். இந்த மிஷனரி ஊழியத்தை நம்முடைய விளம்பரத்துக்காக செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப ஸ்தாபனத்துக்கு ஒரு பேர் உண்டாகணும், அந்த நோக்கத்தோட நம்ம செய்திடக்கூடாது. எனக்கு ஒரு பேர் உண்டாக்கணும் நம்ம செய்யக்கூடாது. வேற எந்த நோக்கம், பண நோக்கம், அதுல வாரத்துல கமிஷன் அடிக்கலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், அன்னைக்கு என்னெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த மிஷனரி ஊழியம் முழுக்க முழுக்க இயேசுவுக்காக. அல்லேலூயா. எல்லாருமே நாம் தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமாக அவரை பின்பற்றுகிறவர்களுக்கே சொல்லி இருக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையே இப்படிப்பட்ட தியாகத்தின் வாழ்க்கை. அதே வேளையில் அதிலே ஒரு மகுடமாகிய மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக மிஷனரிகளாய் முன்னிற்கிறவர்களும் சரி, பின்னிருந்து ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள், இதை குறித்து ப்ரமோஷன் பண்ணுகிற இவ்வளவு நேரம் நான் செய்தது இதோட ப்ரமோஷன் ஒர்க் தானே, இதெல்லாம் செய்யக்கூடிய நாம் எல்லாருமே இயேசுவுக்காக என்ற ஒரே மூச்சோடு நிக்கணும். அல்லேலூயா. சோ மிஷனரி ஊழியம் என்பது இயேசுக்காக. அழகா சொன்னார், அவருடைய நாமத்தின் நிமித்தம். அல்லேலூயா. தங்களுக்கு நாமத்துக்கு, தங்களுக்கு பேருக்காக அல்ல, தங்களுக்கு பிழைப்புக்காக அல்ல, தங்களுக்கு ஒரு காரியம் சாதிப்பதற்காக அல்ல, அல்லது ஒரு அமைப்புக்காக அல்ல, இது இயேசுவின் நாமத்துக்காக. அல்லேலூயா. சோ அது அந்த ஊழியத்தினுடைய, மிஷனரி ஊழியத்தினுடைய தி வெரி பர்பஸ், அந்த நோக்கத்தை இங்கே சொல்லி இருக்கிறது. அப்ப இயேசுவின் நாமத்து நிமித்தம் போகிறார்கள். ஏன்? மார்க்கு 16 நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு இறுதி கட்டளையில சொல்லி இருக்கிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. அப்போ அறிவிக்கிறதற்காக இயேசுவை பற்றி பல மக்கள் அறியவில்லை. இன்றைக்கும் சிலருக்கு இயேசுன்னு பேரு தெரியும், கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும், ஆனா அதோட உள் விஷயங்கள் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஒருவர் போய் இயேசு எதுக்கு வந்தார், இயேசு யார், இயேசு நமக்கு என்ன செய்ய போகிறார், செய்திருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், இந்த செய்தியை சொல்லணுமே. அதான் சொன்னா சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அப்படி அறிவிக்கிறதுக்காக இவர்கள் போகிறவர்கள், இயேசுவை அறிவிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 18:19-20 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், அப்புறம் நான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அப்புறம் நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ முதல்ல என்ன, மேக் தம் டிசைபிள்ஸ், அப்புறம் என்ன, பேப்டைஸ் தம், அப்புறம் டீச் தம், இந்த மூணு வேலையை நான் வர்ற வரைக்கும் நீ செய்யன்னு சொல்லித்தான் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. சோ இதை செய்யறதுக்கு தான் இந்த மிஷனரிகள் போறாங்க. போய் சகல ஜாதிகளை, எந்த பாஷை பேசுறாள், எந்த மாநிலத்தை சேர்ந்தாள், எந்த இனத்தை சேர்ந்தாள், எந்த ஜாதியை சேர்ந்தாள், எல்லாருக்கும் இயேசுவை சொல்லி அவங்க எல்லாரையும் யாரா மாற்றணும், சீஷர் என்கிற கூட்டமா மாற்றணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, பாஷையில வெறியனா இருப்பான், நான் பீகாரி, நான் பெங்காலி, நான் ஹிந்தி, நான் தமிழ், அப்படி ஆளுக்கு ஒரு பாஷை வெறி இருக்கும், இதெல்லாம் சேர்த்து இயேசுக்கு யாரா மாற்றணும், சீசன். அப்ப தானாவே வெறியெல்லாம் போயிரும், ஒரே கூட்டத்துல வந்துருவாப்புல சீசன் சொல்லிட்டு. அல்லேலூயா. ஜாதி வித்தியாசம், உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நான் நடுவுல இருக்க ஜாதி, எத்தனை ஜாதி, இதெல்லாம் சேர்த்து இப்ப யாரா மாத்தணுமா, சீசன். இது ஒரு பெரிய வேலை, பெரிய ஊழியம். இயேசுக்கு அதான் பிரியம், அதுக்குதான் அவர் சிலுவையில தொங்கினார். யூதரையும் புறஜாதியாரையும் தன்னுடைய சிலுவையினால அவர் என்ன பண்ணார், ஒன்றாக்கினார். அதான் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அப்ப இத அறிவி, இத போய் சொல்லி மக்களை சீஷர் கூட்டம் என்கிற ஒரே கூட்டத்துக்குள்ள கொண்டு வா. அல்லேலூயா. என்ன, நான் ஆளாளுக்கு தனி தெரு வைக்கல, புதிய எருசலேமில அந்த தெரு இந்த தெருன்னு ஜாதி பேர் போட்டு என்ன இல்ல, தனித்தனி தெரு வைக்கல, எல்லாரையும் சேர்த்து நீ எவ்வளவு கர்த்தருக்கா வாழ்ந்தியோ அந்த மகிமை கேட்டு தெருவுல நீ இருப்ப. அல்லேலூயா. அவ்வளவுதான், அவனவன் செய்கைகளுக்கு தக்கதாக, தக்கதாக. அதனால எந்த தெருவில் இடம் பிடிக்கணும், எந்த தெருவில் உங்களுக்கு புதிய சிலையில வீடு வேணும் உள்ளது, உங்க கிரியைகள் தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆளு பார்த்து நீ எனக்கு பக்கத்து தெருவில் வந்து உட்காருன்னு நினைச்ச மாட்டாரு, சொல்ல மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய மிஷனரிகள் போகிறது அறிவிக்க, இரண்டாவது சீஷராக்க. சும்மா அறிவிச்சுட்டே போலாம், அது ஒரு ஊழியம். ஆனா அடுத்தது என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவன என்ன செய்யணும், சீஷன் ஆக்கணும். அவன் திரும்ப தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற நிலைமைக்கு கொண்டு வரணும், அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், அவங்கள நம்ம இதுல உபதேசம் பண்ணி, அதாவது சபை, சபை இப்ப வந்து கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணிட்டே இருக்கோம்ல, இதை மாதிரி அவங்களுக்கு இயேசுவின் வருகை வரைக்கும் செய்யணும், அதாவது சபை கட்டுங்கன்னு சொன்னார், சொல்லாம சொன்னார். அல்லேலூயா. நீ அவனை போய் அறிவிச்சிட்டு மட்டும் என் கடமை தீர்ந்துன்னு போயிட்டே இருக்காத, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவனை விட்டுட்டு போகாத, ஞானஸ்தானம் கொடுத்தீன்னா அவனை டீச் பண்ணு, அவன் கடைசி வர வருகையில வந்து சேர்ற வரைக்கும் அவனை என்ன பண்ணு, டீச் பண்ணு. நான் உனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ அதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம்
பண்ணுங்கள் சோ இதுதான் சர்ச்சை ஸ்தாபிக்கிற காரியம் பவுல் ரோமர் 15ல் அழகாக சொன்னார் நான் அடுத்தவுடைய அஸ்திவாரத்தின் மேல என்ன செய்ய மாட்டேன் கட்ட மாட்டேன் அதான் மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு சரியான தரிசனம் அப்போ நாங்க வந்து ஊழியம் இல்லாத இடத்துல ஊழியம் கட்டுவோம் சபை இல்லாத இடத்துல சபை கட்டுவோம் அறிவிக்கப்படாத இடத்துல போய் என்ன செய்வோம் அறிவிப்போம் இதுக்கு தான் இந்த மிஷனரிகள் சோ இந்த இவர்களுடைய அந்த பர்பஸை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது அவர்கள் இயேசுவின் நாமத்து நிமித்தம் அல்லேலூயா இயேசு சொன்னதை செய்ய போகிறவர்கள் இயேசு கட்டளையிட்டதை நிறைவேற்ற போகிறவர்கள் அப்படித்தான் நம்முடைய மிஷனரிகள் அங்கே இருக்கிறார்கள் அல்லேலூயா இரண்டாவதாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள் புறப்பட்டு போகிற காரியத்தை வைத்தும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் வாசியுங்கள் ஆதியாகமம் 12:1 தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு அடுத்து இனத்தை விட்டு புறப்படு அடுத்து தேசத்தை விட்டு புறப்படு ஆபிரகாமுக்கு சொன்ன மூன்று விஷயங்கள் மகனே முதல்ல தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும் புறப்படணும் நம்முடைய மிஷனரிகளை பாருங்க யாராவது தகப்பன் வீட்டில் உட்கார்ந்துருக்கார்களா சொக்காரர்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார்களா முடியாது அவர்கள் இந்த உன்னதமான பணியை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படணும் அடுத்த இனத்தை விட்டே என்ன செய்யணுமா ஆமா அப்போ தமிழினம் என்கிறது வாழுகிறது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அதிகமாய் வாழ்கிறது இவர்கள் போயிருக்கிறதே அந்த இனத்தை விட்டு வெளியே போகிறார்கள் இல்லையா அங்க போகும்போதுதான் கிராஸ் கல்ச்சரல் மிஷினரின்னு சொல்றது இப்போ ஒரு தமிழ்நாட்டை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா சாப்பாடு வித்தியாசப்படுறது இங்க எப்ப பார்த்தாலும் அரிசியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு அங்க போய் என்னதை வச்சு சாப்பிட வேணும் கோதுமையை வச்சு சாப்பிட வேணும் அப்புறம் கிளைமேட் இங்க என்ன குளிர்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு பெரிய குளிர் இல்லை என்ன வெயில்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு பெரிய வெயில் இல்லை அங்க போய் பார்த்தா குளிர்னா கடும் குளிர் பனிக்கட்டி மழை பெய்யுது அப்புறம் காஷ்மீர் அங்கெல்லாம் பார்த்தா பனி அப்படி படிவமா கிடக்குது என்ன பயங்கரம் பாருங்கள் வெயில்னா அதிபயங்கரமான வெயில் இதெல்லாம் இப்படி தொட்டாலே சுடும் அந்த மாதிரி வெயில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பாஷை வித்தியாசம் நமக்கு டப்பு டப்புன்னு தமிழ் தான் வரும் ஆனா பாருங்க அங்க போனா அந்த தமிழ் பேசினா ஒருத்தர் கூட அது தெரிஞ்ச ஆளு இருக்க மாட்டாரு இப்படி எல்லாம் எல்லாவற்றிலும் வித்தியாசம் இங்க சவுத்துல வந்து ஸ்டேட்டுகள் ஓரளவு டெவலப்டா இருக்குது பஸ் போக்குவரத்தானாலும் சரி எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் படிப்பு விஷயம் மருத்துவ விஷயம் சுகாதார விஷயம் எல்லாமே ஓரளவு குரோத்து அங்க ஒண்ணுமே கிடையாது பரிதாபமான இடம் சோ இப்படி இந்த கிராஸ் கல்ச்சரல் மீன்ஸ் மிஷனரிஸ் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ என்று கத்த சொல்லும் பொழுது சவால்கள் மிகுதி அல்லேலூயா ஏன்னா இந்த சரீரம் இந்த கிளைமேட்டுக்கு பழக்கப்பட்டது இந்த சாப்பாட்டுக்கு பழக்கப்பட்டது இது எல்லாம் இப்படி இந்த சௌகரியங்கள்ல பழக்கப்பட்டது இது அத்தனையும் போய் இது ஒன்று இல்லாத ஒரு இடத்தில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு சவால் என்பதை நீங்க நினைத்து பாருங்கள் அல்லேலூயா அதுபோல நம்முடைய மனோ விஷயத்திலும் எப்படியும் நம்ம சொந்த பாஷையில நாலு பேர்கிட்ட பேசி எடுத்து அப்படி பழகி இருக்கும் போது அது ஒரு ஃப்ரீயா இருக்குது ஆனா அங்க போய் இருக்கிறவர்களுக்கு அடுத்த ஒரு ஆள்கிட்ட தனக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையை சொல்லக்கூட வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மிஷனரிகள் சந்திக்கிறார்கள் சோ இப்படித்தான் இவர்கள் இனத்தை விட்டு போகிறார்கள் இனி அடுத்து தேசத்தை விட்டு போன்னு அபிரகாம் சொன்னார் அல்லேலூயா தேசத்தை விட்டு போ இந்தியாலே இருக்காத வெளியே போ துபாய்க்கு போ ஆஸ்திரேலியாவுக்கு போ அந்த தீவுக்கு போ இந்த தீவுக்கு போ என்றும் கர்த்தர் அனுப்புகிறார் அல்லேலூயா தேசத்தை விட்டு போ அது இதை விட அதிக சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் சோ இப்படி எல்லாம் மிஷனரிகளை கர்த்தர் அனுப்புகிறார் அப்ப இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் புதிய ஏற்பாட்டிலே புறப்பட்டு போனதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பவுல் பவுலுடைய ஊழியம் தான் மிஷனரி ஊழியத்திற்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரமான காரியங்களை கொண்டது அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் பவுலுடைய இந்த ஊழிய காரியங்கள் அவருடைய ஊழிய தரிசனத்தை பற்றி 9வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் படிக்கிறோம் அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் படிக்கிறோம் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் படிக்கிறோம் ஏன்னா அந்த மூன்றுலையுமே அவருடைய சந்திப்பை பற்றியும் ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த மிஷன் பர்பஸ் ஊழியத்தின் நோக்கங்களை பற்றியும் அவர் எடுத்து சொல்லுவார் 9வது அதிகாரத்துல
அனனியா மூலமாக நேரடியா இயேசு பவுலோடு பேசினாரு தரிசனத்துல அடுத்தது அனனியாவை அனுப்பி என்ன பண்ணாரு பேசினாரு அதுல இந்த பவுலுடைய ஊழியத்தினுடைய சில பர்பஸ் சில நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நம்ம இந்த 22 அதிகாரத்துல வரும்பொழுது அங்கே ஒரு முறை அங்கே எருசலேமில் ஒரு கலகம் உண்டாயிற்று அப்பொழுது சேனாபதி வந்து பவுலை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக கொண்டு சென்றார் அப்பொழுது சேனாபதிக்கு முன்னிலையிலே பவுலுக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சோ அந்த சேனாபதிக்கு முன்னால நின்று கொண்டு அவன் கேட்க யூதர்கள் கேட்க பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து ஊழிய நோக்கங்களை குறித்து சொல்லி இருக்கிறார் விரிவாய் படிக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனப்படும் மூன்றாவதாக அப்போஸ்தலர் 26 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது செசரியா பட்டணத்திலே அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அவருடைய மனைவியாகிய பெர்னிக்கையாளுக்கு முன்பாக தேசாதிபதி ஆகிய பொர்க்கியு பெஸ்துவுக்கு முன்பாக பவுலுக்கு ஒரு சாட்சி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்ப அங்க செசரியா பட்டணத்திலே அந்த அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று அவன் கொடுத்த அந்த சாட்சியிலும் தன்னுடைய அழைப்பை பற்றி பேசுவார் ஊழிய தரிசனம் இந்த திட்டங்களை பற்றி அவர் பேசுவார் இந்த மூன்றையும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது பவுல் என்கிற மிஷனரி அந்த மிஷனரிக்கு மேல ஆண்டவர் வைத்த ஊழியத்தினுடைய நோக்கம் திட்டங்கள் மிக தெளிவாக தெரிகிறது நான் ஒரு சில காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன் அந்த 9 அதிகாரத்துல 6 வசனத்திலே முதலாவது இயேசு பவுலுக்கு சொன்னாரு தமஸ்கு பட்டணத்துக்குள் போ அங்கே உனக்கு நான் செய்ய வேண்டியத சொல்லுவேன் தமஸ்கு பட்டணத்துக்குள் போ என்கிறது அவனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அவன் தமஸ்கு பட்டணத்து வர்றது அவர்களை துன்பப்படுத்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த அவங்களை கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு போக அவளை கைது செய்ய அவளை கொலை செய்ய இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் வந்தான் அப்ப இப்ப அவன் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆயிட்டான் இயேசுவின் சீடனா மாறிட்டான் அப்பனா நியாயமா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானா இங்க இனி உள்ள போகண்டா நம்ம திரும்ப எருசலேமுக்கு போயிடுவான்னு தான் எந்த மனுஷனும் தீர்மானிப்பாங்க ஏன்னா வந்த நோக்கம் ஒண்ணு இப்ப நேரம் அதுக்கு மாறா நான் மாறிட்டேன் இனி அங்க உள்ள என்ன செய்யக்கூடாது போக கூடாது திரும்பி போன்னு நினைப்பான் ஆனா கர்த்தரவனு கொடுத்த கட்டளை என்னன்னா நீ என்ன பண்ணு தமஸ்குக்குள்ள போ அதுவே முதல்ல அவனுக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு கட்டளை தான் ஆனா பாருங்க ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்படி அவன் உள்ள போறான் இன்னொன்னு பாருங்க கண்ணு ஃபியூஸ் ஆகி போச்சு கண்ணு என்ன ஆயிடுச்சு அந்த ஹை வோல்டேஜ் லைட்ல என்ன ஆகி போச்சு அந்த இயேசுவின் தரிசனத்துல கண்ணு அடிச்சுட்டு போயிட்ட ஆளுக்கு இப்ப குருடன் வேற தமஸ்குக்குள்ள வருவானா வீரனா வந்தவன் எல்லாரையும் கை வைக்கணும்னு வந்தவன் இப்ப கையிலாகு தேடி உள்ள வர்றது எவனுமே விரும்ப மாட்டான் என்னை எப்படியாவது எருசலேமு கொண்டு சேர்த்துருங்க ஐயா அப்படிதான் சொல்லுவான் அவன் கொடுக்கப்பட்ட காரியம் நீ தமஸ்குக்குள்ள போ அப்ப ஃபர்ஸ்ட்ல இவன் தமஸ்குல சாட்சியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார் அது அவரும் பிறகு என்ன இடத்துல சொல்லுவாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்க தமஸ்குக்குள் போ அப்ப கர்த்தர் இந்த மிஷினரிகளுக்கு சில சமயம் இப்படிதான் சொல்றாரு கடினமான இடத்துல போங்கிறாரு யோனா தீர்க்கதரிசிய எங்க போய் சொன்னாரு நினிவேக்கு அவருக்கு ஆவியிலையும் ஒத்து வராது பூமியிலையும் ஒத்து வராது நினிவே நினிவேனா எதிரிகள் பாகிஸ்தான்காரன் அவருக்கு அப்ப என்ன பண்றது அவன் மத்தியில நான் போவே கூடாது அவன் அழிஞ்சா என்ன செய்ய நல்லா இருந்தா என்ன அப்படிதான் ஒரு யூதனுக்கு ஒரு இஸ்ரவேலனுக்கு தோணும் இவன் நல்லா தப்பி ஓடி பார்த்தாரு கர்த்தர் விடவே இல்லை அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படித்தான் சில மிஷினரிகளுக்கு விரும்பாத இடத்துலதான் போவார்கள் ஏன் நம்ம சவுத் இந்தியா ஊழியர்களுக்கும் அது நேரிடும் எல்லாருக்கும் நேரிடும் விரும்பின இடம் ஒன்னா இருக்கும் விரும்பாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்வாரு வச்சிருப்பாரு அல்லேலூயா எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களில் சிலருக்கும் அதான் நடந்திருக்கு நீங்க விரும்பின இடத்துல வேலை கிடைக்கல விரும்பாத இடத்துல வேலை கிடைத்திருக்கோம் விரும்பின தெருவுல வீடு கிடைக்கல விரும்பாத தெருவுல வீடு கிடைச்சிருக்கோம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது ஆனால் எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக அல்லேலூயா நாம அதை ஹோல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணி சரி கர்த்தர் தந்தது நம்ம விரும்பினோம் சரிதான் ஆனா கர்த்தர் இதை தந்தார் இதுல சந்தோஷமா இருப்போம் ஆண்டவர் பிரியமா இருப்போம் அப்படி முன்ன போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டா அல்லேலூயா மனம் நொந்து நொந்து ஐயோ அது பிடிக்கல இது பிடிக்கல அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்க இருந்திருந்தா இதுதான் நம்மளை கட்டி போடுகிற கோணம் வேண்டாம் இங்க கொண்டு வச்சுட்டாருல கர்த்தர் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நமக்கு அந்த நோக்கம் தெரியாம இருக்கலாம் என்ன தெரியுதோ தெரியலையோ சந்தோஷமா இருப்போம் நல்லா இருப்போம் இயேசுக்காக உண்மையா இருப்போம் அல்லேலூயா இப்படி இடத்தை பத்தி மற்றுள்ள காரியங்களை பத்தி நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பாம கர்த்தர் வைத்திருக்க இடத்த சந்தோஷமா இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு வச்சாரு அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருங்க
புருஷன்ட்ட சில பிடிக்காதது இருக்கலாம், மனைவிட்ட பிடிக்காதது இருக்கலாம், பெற்றோர்ட்ட இருக்கலாம், பிள்ளைகள்ட்ட இருக்கலாம், அது எல்லா குடும்பத்திலையும் உள்ளதுதான். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நீங்க பரதீசுக்கு தான் போகணும், முதல்ல டிக்கெட் எடுத்துடணும், அங்க இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ஆகவே நமக்கு பிடிக்காதது நிறைய இருக்கும், ரொம்ப கஷ்டமானது இருக்கும், இதான் சந்தோஷமா போங்க. அல்லேலூயா. பவுல் எவ்வளவோ எதிரடையான சூழ்நிலை, அவர் மனசுக்கும் ஒத்துக்கிடாது, எதுக்கும் அவருடைய பெருமைக்கும் ஒத்துக்கிடாது, ஆனா எல்லாம் உடைக்கப்பட்டு இயேசு சொன்ன மாதிரி எதுக்கு போயிட்டாரு, தமஸ்குக்குள்ள போனாரு, அங்க கொஞ்ச நாள் சாட்சியா இருந்தார். அல்லேலூயா. அடுத்தது அவருக்கு அந்த அனனியா வந்து தலையில கை வச்சு பரிசுத்தாவிக்குள்ள நடத்தினார் இல்லையா. அப்போ அனனியா சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அனனியாவுக்கு கர்த்தர் சொன்னது 9:15 கர்த்தர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கேன், தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்ப பவுல்கிட்ட ஒரே ஒரு வேர்ட் தான் சொன்னாரு, நீ எங்க போ, தமஸ்குக்குள்ள போன. அடுத்த பாயிண்ட் யார்ட்ட சொல்றாரு, இந்த அனன்யாட்ட சொல்றாரு. அனன்யாட்ட சொல்லிட்டு நீ அவனை பத்தி யோசிக்காதப்பா, நான் அவன் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா அவனை புறஜாதிகள் மத்தியில பயன்படுத்த போறேன், அப்புறம் இஸ்ரவேலர் மத்தியிலையும் பயன்படுத்துவேன், அப்புறம் ராஜாக்களுக்கு முன்னால அவனை கொண்டு என்ன செய்வேன், நிறுத்துவேன். அவன் அகரிப்பா ராஜாக்கு முன்னாடி நின்னான், கடைசியில ராயனுக்கு முன்னாடி நின்னான். அப்படி அவனுக்கு எல்லா இதுவும் அந்த அழைப்பே அப்படி, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் கர்த்தருக்கு சாட்சியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்பான், புறஜாதிகளுக்கு முன்பாகவும் நிப்பார். இத அனனியாவுக்கு டீட்டெயிலா சொன்னார். ஆனா அனனியா போய் இந்த டீட்டெயில் ஒன்றும் சொன்ன மாதிரி 9 எழுதல. அவர் சொன்னாரு, சகோதரனாகிய சவுலே நீ பார்வையடை, பரிசுத்தாவி பெரு, உன்னை கொண்டு கர்த்தர் நல்லா செய்வார்னு உள்ள மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகும் பவுலுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைத்து கொண்டே இருந்தது. ஒன்று கூட அந்த அனனியாவும் சொல்லும் பொழுது 16 இவனுக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன், அதோடு கூட அவன் என் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. முதல்ல சொல்லல, ஊழியத்தை பற்றியும் சொல்லல, பாட பற்றியும் சொல்லல, இப்போ உள்ள போ என்று சொன்னார், கீழ்ப்படிந்தான் போனான். ஆனா அவனுக்காக வச்சிருக்கிற ஊழியம் மகிமையானது, கூடவே என்ன வச்சிருக்காரு, பாடுகளும் எவ்வளவாய் பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பு தான் இந்த பவுலுடைய மிஷனரி அழைப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், அவர் எருசலேம்ல சேனாபதிக்கு முன்னால சொல்லும் பொழுது 22:18 சொல்றாரு, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. இது எப்ப நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் தமஸ்குல ரட்சிக்கப்பட்டார், தமஸ்குல ஊழியம் செய்தார், பிறகு யூதர்கள் விரோதமா எழும்பிட்டாக, தமஸ்கு பட்டணத்துக்குள்ள இருக்க முடியாது, சோ ஒரு பேஸ்கெட்ல வச்சு இவரை என்ன பண்ணாங்க, கூடையில வச்சு பட்டணத்துக்கு இந்த மதில் வழியா இறக்கி விட்டாங்க, போயிட்டார் எருசலேமுக்கு போயிட்டார். அப்புறம் எருசலேம்ல போனோம்னா அங்க போனா அவருக்கு நிலைமை பாருங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போக முடியாது, இவன் மதம் மனம் மாறிட்டான், இனி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கொண்டு போடுவாங்க. அடுத்தது அப்போஸ்தலர்கள்ட்ட போனா அப்போஸ்தலரும் சரியா ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க, ஏன்னா இவன் வந்து உண்மையாத்தான் வந்தானா இல்ல நம்மள்கிட்ட உளவெடுக்க வந்தானா என்கிறது அப்போஸ்தலர்களுக்குள்ள இருக்குது. இது பர்னபா என்று ஒரு ஆள் மட்டும்தான் இவனுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணிட்டே இருக்காரு, இவனை பற்றி சாட்சி கொடுத்து அப்போஸ்தலர்கிட்ட ஏற்றுக்கொள்ள எல்லாம் வைக்கிறாரு, ஆனாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் அறக்குறை தான். இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ எருசலேம்ல இருக்க வேண்டாம், எவ்வளவு சீக்கிரமாய் புறப்பட்டு போறியோ எருசலேமை விட்டு என்ன செய், போ என்று சொல்லுகிறார். அப்போ போன்னு சொல்லி கடைசியில போய் இவன் சொந்த ஊருக்கு போயிட்டான், தர்சு என்கிற சொந்த ஊருக்கு போனார், அங்க இருந்தார். அப்புறம் அரபி தேசத்துல போய் கொஞ்ச காலம் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் இவருக்கு அதிகமான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுத்து ஆண்டவர் நிறைய டீச் பண்ணி இருக்கிறார் அவருக்கு. அப்ப பாருங்க, இவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன், தமஸ்குலே சாட்சி ஆயாச்சு, அடுத்து எருசலேம்ல வந்து சாட்சி, இப்போ நம்ம காலம்னா அப்படியே அவருக்கு கன்வென்ஷன் புக்கிங் ஆயிரும் ஃபுல்லா, ஒரு வாரம் கூட அவருக்கு என்ன செய்யிருக்காது, ஃப்ரீயே இருக்காது, அப்படி ஆயிருக்கும். ஆனா கர்த்தர் அவரை, இப்ப நீ பயன்படுறதுக்கு உனக்கு காலம் இருக்கு, ஆனா கொஞ்ச காலம் நீ வந்து என்கிட்ட இருக்க என்ன செய்யணும், என் பாதத்துல உட்காரணும். ஆண்டவருடைய திட்டங்களை பாருங்க. அல்லேலூயா. அப்ப சில வேளை கர்த்தர் நம்மளை உட்கார வைக்கிறார், நீ அடுத்த கட்டம் மகிமையாய் பயன்பட வேண்டும் என்றால் இப்பொழுது நீ என்ன செய்யணும், கொஞ்சம் உட்காரு. உனக்கு எல்லா இடத்துலயும் போராடமெல்லாம் உனக்கு வாய்ப்பு தான், ஏன்னா ஒரு வல்லமையான சாட்சி இல்ல இது,
சரியானவர் தீவிரவாதி மனம் திரும்பி இருக்கிறார் நல்ல சாட்சி ஆனா நீ உட்காரு படி நீங்க நிறைய பேரை சங்கடத்தோட சொல்றேன் பல பல துறைகள்ல இருந்து வாராக ரட்சிக்கப்பட்டு சினிமா துறையில இருந்து ரட்சிக்கப்பட்டாருன்னா சினிமாவை விட அங்க பயங்கர விளம்பரம் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்து அவங்களை கெடுத்தே போட்டுடுறாங்க அது மாதிரி பாருங்க அரசியல்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அப்புறம் சபையை அரசியலாக்குற நிலைமையில அவருக்கு இடம் கொடுத்துட்றாங்க அவர் கெட்டு போயிடுறாரு இப்படி நிறைய பேருக்கு இதான் நிலைமை ஆனா எந்த துறையிலிருந்து வந்தாலும் சரி கர்த்தருக்காக அவங்க மகிமையா பயன்படணும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரே ரசிக்கப்பட்டு வந்துட்டாருன்னா உடனே எங்க பிடிச்சு உட்கார வச்சிட வேண்டாம் அவர் அவர் வரட்டும் அவருக்கு வழியில ஆண்டவர் வச்ச வழியில என்ன செய்யணும் அவரு உருவாகி வரட்டும் உருவாகி வரட்டும் பவுல் அப்படிதான் செய்தார் இவ்வளவு பவர் இருக்கு இவ்வளவு அவர் தைரியம் இருக்கு எல்லாம் மகிமையான காரியம் இருந்தாலும் நீ கொஞ்ச காலம் உட்காரணும் அதனாலதான் எல்லாரும் விட்டு பிரித்து கொண்டு போய் உட்கார வச்சார் அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி திரும்பவும் பர்னபாதான் இவருக்கு லீடு பண்றதே அவர் தான் போய் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்தியோகியான் சபையில போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறார் அங்க உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் ஒரு உபவாச ஜபத்துல பேசுறாரு இந்த சவுலையும் இந்த பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கா என்ன பண்ணுங்க பிரித்து விடுங்க அப்பதான் புதிய ஏற்பாட்டுல மிஷினரி ஊழியம் ஒரு இதெல்லாம் ஆரம்பிக்கிற ஒரு நல்ல ஒரு சம்பவம் அல்லேலூயா சோ இப்படி அவருக்கு தாமதம் பண்ணாம எருசலேம் விட்டு போன்னு சொன்னாரு அப்புறம் அதே 22:21 சொல்லி இருக்கு நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் அல்லேலூயா தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது ஒரு அழகான ஊழியம் பொதுவாக பாருங்கள் எங்க போனாலும் பவுலும் அப்படித்தான் எங்க போனாலும் யூதர்கள் எங்கேயா இருக்காரான்னு பார்ப்பார் அவங்க தானே இவரை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளுவாங்க சொந்த ஜனம் அங்க போவாரு கொரிந்து பட்டணத்துல போனாலும் ஏதாவது யூதன் இருக்கானான்னு பார்த்து அந்த அக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டுல என்ன செஞ்சாரு போனார் அப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு புறஜாதிகள் இடத்திலே கடந்து செல்லுவார் இப்படிதான் ஊழியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி அருமையாக புறஜாதிகளிடத்திலே அவர் ஊழியத்தை செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டவர் அல்லேலூயா நாமும் கூட எங்க போனாலும் தமிழ் ஆள் இருக்கா கிறிஸ்தவங்க இருக்காங்களா அப்படி அல்ல ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அவர்களை வச்சு நம்ம யார கண் வைக்கணும் புறஜாதினா இந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தையின்படி பிற மதஸ்தர்கள் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டுலதான் என்னது புற ஜாதிகள் புதிய ஏற்பாட்டுல என்னது விசுவாசத்துல இல்லாத மற்றவங்க அவங்களை கண் வைக்கணும் அதை கண் வைக்கிறதுக்கு சப்போர்ட்டா கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மள ஃபர்ஸ்டே கொஞ்சம் வெல்கம் பண்ணுவாங்க ஆனா அந்த கிறிஸ்தவம் புற எதிர்ப்பாங்க பவுலுக்கும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் முதல்ல யூதர்கள் தான் வீடு கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க பிறகு அடுத்த கல்லெடு தெரியறது யாருதான் அவங்கதான் சத்தியத்தை சொன்ன பிறகு சத்ருவா மாறிடுவான் முதல்ல அவன் இனம் பேசிஸ்ல எடுத்துக்கிடுவான் ஓ எங்க ஆள் வந்துட்டாருன்னு எடுத்துக்குவான் பிறகு சத்தியத்தை சொல்லும் பொழுதுதான் இவன் நம்ம ஆள் இல்லையே இவர் இயேசுக்கு ஆளா இருக்காரு அப்படின்னு வித்தியாசப்பட்டுருவான் இதுதான் நமக்கும் நடக்கிறது பல வேளைகள் கிறிஸ்தவத்துல போகும் பொழுது நல்லா இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சாட்சி சாட்சின்னா வித்தியாசமான சாட்சி நம்ம மிஷினரி ஒருத்தர் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கிறாரு பிரதீப்னு ஒரு தம்பி அந்த இடம் பேருனா மோரேன்னு நினைக்கிறேன் இது சாரி மெகாலயாவா மெகாலயா இல்லையா ஒரு கடைசி ஸ்டேட் அது ஸ்டேட் பேர் மறந்துட்டேன் ஒத்தையா அது தம்பி இருக்கிறான் இப்போ நான் அவன்கிட்ட பேசும்பொழுது கேட்டேன் தம்பி அங்கே நிறைய தமிழ் ஆட்கள் சிக்கிம் இல்லை அப்போ தமிழ் ஆட்கள் நிறைய இருக்காங்களே தம்பி அந்த பார்டரில் அவங்கள்ட்டெல்லாம் நீ போய் ஊழியம் செய்து அவனை ஏற்றுக்கிடுவாங்களே ஃபஸ்ட்டு நான் முதல்ல அங்கே தான் போனேன் அவங்கள்ட்ட போனால் ஊழியமே செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க தான் கடத்தல்காரர்கள் நம்பர் ஒன் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமா இடையில கடத்தல் வேலை செய்கிற இந்த ஆட்கள் தான் அதில் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க அவர்களும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது அங்கே போனோன்னா நம்மளை முத்திரை ஊத்திடுவாங்க நமக்கு சாட்சியே இருக்காது அதனால மற்ற மக்கள் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆகவே நமக்கு கான்சன்ட்ரேஷன் புற மதஸ்தர்கள் அல்லேலூயா ஏன் அவர்களை இது பண்ணணும் மதம் மாத்திருக்கா இல்ல மதம் அவன் மாறிக்கிடட்டு அது அவனுடைய வேலை ஆனா நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைத்தார் உன்னையும் வாழ வைப்பார் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதை சொல்லு கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அப்ப இயேசு நம்முடைய ஆத்மாவு செய்த நன்மைகளை நம்முடைய உள்ளத்துக்குள் கொண்டு வந்த மாற்றங்களை அடிதடி பண்ணி கொண்டிருந்த நம்மளை சமாதானமாய் மாற்றினதை
பிரிந்து கிடந்த நம்முடைய குடும்பங்களை ஒன்றாக்கினதை குடித்து வரித்து அழிந்து கொண்டிருந்த நம்மை இன்றைக்கு நல்ல மனுஷனாக நிறுத்தி இருக்கிறதை அவன் மந்திரவாதத்தினால அழிந்து போகின்ற நம்மை இன்றைக்கு காப்பாற்றி கிறிஸ்துவின் பாதுகாவலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறதை இப்படிப்பட்ட நற்செய்தியை இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் வியாதி படுக்கையில் கிடந்த பொழுது நம்மை அற்புதம் செய்து எழுப்பிவிட்ட இயேசுடைய அற்புதத்தை ஆமென் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது நம்ம இன்னும் வாழ வைத்திருக்கிற இயேசுடைய அற்புதத்தை இதெல்லாம் சொல்றதுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த வேலையை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லேலூயா சோ இதை புறஜாதிகளிடத்தில் சொல்லுவது இந்த மிஷனரி ஊழியத்தினுடைய பிரத்யேக பணி அல்லேலூயா பல இடங்களில் மிஷனரி ஊழியங்கள் நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா அந்த பட்டணங்கள்ல போய் தமிழ் ஆட்கள் எங்க இருக்காங்க மலையாளிகள் எங்க இருக்காங்க தெலுங்குக்கார எங்க இருக்காங்க அவங்க இடத்துக்குள்ளேயே போய் அவங்களுக்கு மட்டும் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஊழியம் செய்யற சபை கட்டி அது விதமான ஒரு ஊழியம் நடக்கிறது ஆனா அப்படி வாய்ப்பு கிடைத்தா இதையும் செய்யலாம் தப்பு இல்ல ஆனா அதையே நோக்கமா கொண்டு நாம போகக்கூடாது நாம போக வேண்டிய நோக்கம் புற மதஸ்தர்கள் மத்தியிலே அல்லேலூயா இதுவரைக்கும் அறியப்படாத சனங்கள் மத்தியிலே போக வேண்டும் அடுத்தது அந்த ஆதி அப்போஸ்தலர் 26ல செசரியாவில வச்சு சொல்லும் பொழுது 17-18 ஆகிய வசனங்கள்ல ஒரு வார்த்தை சொல்றாரு சுய ஜனத்தாருக்கும் அந்நிய ஜனத்தாருக்கும் உன் சுய ஜனத்துக்கும் உன்னை சாட்சியா நிறுத்துவேன் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் உன்னை என்ன செய்வேன் சாட்சியாய் நிறுத்துவேன் அதுல தான் பாருங்க அந்த 20ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் சென்று இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் செய்து வந்தேன் அல்லேலூயா தமஸ்குவிலே நான் ஊழியம் செய்தேன் எருசலேமிலே ஊழியம் செய்தேன் யூதயா முழுவதும் ஊழியம் செஞ்சிருக்கிறேன் அப்புறம் புறஜாதிகளிடத்திலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஊழியத்தை செய்திருக்கிறேன் அப்ப பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு தரிசனமும் திட்டமும் அவர் இந்த காரியங்களில் சொல்லி இருக்கிறார் சரி மறுபடியும் யோவான் நிருபத்துக்கு வருவோம் இங்கே மிஷனரிகளை பற்றி அந்த மிஷனுடைய பர்பஸை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று இயேசுவின் நாமத்து நிமித்தம் செய்யப்படுகிற காரியம் இரண்டாவது புறப்பட்டு போய் செய்கிற காரியம் புறப்பட்டு ஆண்டவர் அனுப்பும் இடத்துக்கு போய் செய்கிற காரியம் அடுத்தது பாருங்கள் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அல்லேலூயா எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி விசுவாசத்துடன் செய்யப்படுகிற ஊழியம் மிஷனரி ஊழியம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களா இருந்தால் ஒருவர் நமக்கு வந்து ஊழியம் செய்கிறார் அவர் கையில காணிக்க கொடுக்கணும் கர்த்தருக்காக நான் இந்த காணிக்க கொடுக்கணும் அந்த காணிக்க கொடுக்கணும் இவருக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு வேணா உண்டியல்ல காணிக்க போட பழகி இருப்பார்கள் அவர்களுடைய இதுபடி உண்டியல்ல வேணா காணிக்க போட பழகி இருப்பார்கள் மற்றபடி கொடுக்க அவளுக்கு தெரியாது இன்னொன்னு என்னன்னா வட இந்தியாவை பொறுத்த மட்டிலே கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் முந்தின தலைமுறை வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்ததுனால அந்த மிஷினரிகள் இந்த மக்கள் மேல் பாரம் கொண்டு அவர்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லாமல் இருக்காங்களே அவங்க நல்ல ஒரு சுகாதார வாழ்வில் இல்லையே என்று சொல்லி முதலாவது அந்த ஊழியத்தினுடைய அந்த ஒழுங்கை என்ன சொல்லுவார்கள்னா சூப் சோப் சால்வேஷன் அப்படி சொல்லுவார்கள் முதல்ல சூப்பு கொடு அவனுக்கு பசியாக இருக்கான் அவனுக்கு என்ன கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா இப்போமே இந்தியாவில் நிறைய தரித்திரர்கள் இருக்காங்க அன்னைக்கு மகா பயங்கர தரித்திரம் அதனால அந்த மிஷினரிகள் வரும்பொழுது இவங்களுக்கு முதல்ல பசி ஆற வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு யாராவது கொடுக்கறத வச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பசி ஆறுவதற்கு கொடுப்பார்கள் அடுத்தது சோப்புனா என்ன சுத்தம் சுகாதாரம் இந்த சுகாதாரம் இல்லாதனால இந்தியாவில் ஏகப்பட்ட நோய்கள் பரவிட்டே இருக்கும் அப்படி கொத்து கொத்தா மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த மக்களுக்கு சுகாதாரத்தை படிப்பிக்கணும் அதுக்குரிய காரியங்கள் மருந்துகள் வேற அந்த சுகமா இருக்க வேண்டிய சுகாதாரமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க அதான் சோப்புன்னு சொல்றது மூணாவது என்ன கொடுப்பாங்க சால்வேஷன் இந்த ஆத்மாவின் இருண்ட நிலையிலிருந்து ஆத்மாவை வாழ்விக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை கொடுப்பார்கள் இந்த முறையில் அவங்க செஞ்சிட்டு இருந்த நல்ல நோக்கத்தோட நல்லா செஞ்சாங்க அதனாலதான் இன்றைக்கு அந்த மிஷினரிகள் உழைப்பினால எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சுகாதார நிலையங்கள் ஏகப்பட்டது இன்னைக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் அந்த மக்களை தலைமுறை தலைமுறைக்கும் வாழ வைத்துக் கொண்டே
இருக்கிறது. இதுக்கு மேல அவங்க நற்செய்தியை சொல்லுவார்கள். விரும்புகிறவர்கள் அதை அது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. சோ இப்படி இருந்ததுனால நம்ம மிஷினரி போன உடனே அவங்க முதல்ல எதிர்பார்க்கறது என்னது? இந்த சூப்பும் சோப்பையும் தான் எதிர்பார்ப்பார். அதனால அவங்க என்ன மிஷினரி வந்தால் ஏதாவது தருவார். அவ இந்த மிஷினரி என்ன தருவார், அந்த மிஷினரி என்ன தருவார், இந்த சிந்தனைகள் அதிகமாக அந்த மக்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க இந்த மிஷினரிகள் விசுவாசத்துல வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, விசுவாச ஊழியம்னா என்னன்னு தெரியாது. அவங்க நினைக்கிறது உன்னை எவன் அனுப்புனா அப்படித்தானே கேட்கறாங்க. முதல்ல உன்னை எவன் அனுப்புனா உனக்கு எவ்வளவு கொடுத்து அனுப்புறான்னு கேட்கறாங்க. அவங்க நினைக்கிறது அமெரிக்காக்காரன் இவங்களை அனுப்புறான், பிரிட்டிஷ்காரன் இவங்களை அனுப்பு. அதே கண்ணோட்டம் தான் இன்னைக்கு வட இந்தியாவில் பார்த்தா. ஃபுல் காஸ்பல் அனுப்புதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஃபுல் காஸ்பல் விசுவாசத்தில் நடக்கிற ஊழியமாக்கணும் அவங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கிறதுனால அன்றைக்கும் அப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான். அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அல்லது எதிர்பாராமல் அவர்கள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஸோ இந்த மிஷினரி ஊழியத்தினுடைய நோக்கம் இயேசுவை நம்பி போகணும், இயேசு வாழ வைப்பார், இயேசு பிழைப்பிப்பார். அது நிச்சயம் சிடி ஸ்டட்டுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்க்கிறோம். 60 வயதுக்கு பிறகு அவர் அவருடைய பட்டணத்தின் தெருவில் நடக்கும் பொழுது ஒரு போர்டு பார்த்தார், ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகள் தேவை என்று. ஒவ்வொரு நாளும் அந்த போர்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஜோமனுவார், இயேசுவே ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரி அனுப்புங்க என்று சொல்லி. கொஞ்ச நாள் அப்படி ஜோமனும் போது கர்த்தர் அவருடைய உள்ளத்துல பேசினார், நீ தான் போகணும் என்று சொல்லி. அவர் முதல்ல நம்பவே முடியல, நம்மளுக்கே 60 வயசு ஆச்சு, இந்தியாவில் போய் ஊழியம் செய்தாச்சு, அங்க எங்கெல்லாம் ஊழியம் செய்தாச்சு, இனி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுது போ, நீ தான் போ என்று அழுத்தமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பிறகு ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனமா தொடர்பு கொண்ட, என்னை அனுப்புங்கள், என்னை அனுப்புங்கள். ஒருத்தர் அனுப்ப மாட்டார், ஏன்னா எல்லாரும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுவார்கள். இவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி வரும்னா, இவர் கப்பல் யாத்திரையில தாக்கு பிடிக்க மாட்டாரு, ஆப்பிரிக்கா போய் சேர மாட்டாரு. அப்படி ஒருத்தரை யாராவது அனுப்புவார்களா? மிஷினரி ஊழியம் இப்போ ஆப்பிரிக்கா அனுப்பணும்னா அவ்வளோ செலவு பண்ணணும், கப்பல் டிக்கெட் எடுத்து கொடுக்கணும், பல காரியங்களை செய்துதானே இவர் அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது அப்போ இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆயிருமே, ஆளு போய் சேர மாட்டாரு, அதனால உன்னை அனுப்ப முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். கடைசியில் இவர் ஒரு நாள் நான் போகிறேன் என்று தீர்மானம் எடுத்தாராம். அப்போ அன்புக்குரியவர்கள் வந்து கேட்டாங்க, என்ன ஸ்டட்டு, யார் உன்னை அனுப்புறா? அது மூவர் குழு என்னை அனுப்புகிறது. அது யாரப்பா அந்த அமைப்பு யாரு? அது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்படிதான் அவர் புறப்பட்டு போனார். எலும்பும் தோலுமாக வயசான கோலத்துல அவர் புறப்பட்டு ஆப்பிரிக்காவில் போய் மனுஷனை கண்டாலே கடிச்சு சாப்பிடக்கூடிய நரமாம்ச பட்சினிடத்திலே அவர் போனாராம். ஆனா அவரை கடிக்கல, அவரை கொல்லல, அங்க நல்ல ஊழியம் செஞ்சாரு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த பாஷைகளில் எல்லாம் பைபிள் மொழிபெயர்த்தாரு, நல்ல ஊழியம் செய்தார். பிறகு அறிந்து கொண்டாராம், முதல் நாள் இவர் அங்க போகும்பொழுதே இவரை சாப்பிடணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்களாம். அப்படித்தான் வேகமாய் புறப்பட்டு வந்தார்கள். ஆனா இங்க இவருக்கு கோலத்தை பார்த்துட்டு ஒரு எலும்பு தோலுமா ஒரு மனுஷன் வந்திருக்கான், அவருல டேஸ்ட் இருக்காதுன்னு நினைச்சார்களோ என்ன நினைச்சார்களோ விட்டு வச்சாங்க. அது ஆண்டவருடைய பெரிய அற்புதம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா செய்கிறார். இவர் அப்படித்தான் போய் அங்க தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. அப்போ இப்படி மிஷினரிகள் போகும் பொழுதெல்லாம் வேற எதிர்பார்ப்பு, அந்த ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனம் இந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நம்முடைய மிஷினரிடத்திலே நான் சொல்லுவது இதுதான், ஃபுல் காஸ்பல் எங்களால் எந்த கடமையும் நாங்கள் உங்களுக்கு செய்வோம், ஆனால் எங்களை நம்பி நீங்கள் களத்தில் நிற்கக்கூடாது. நீங்கள் கூப்பிட்டா கூட நாங்கள் ஓடி வந்து சேர முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இலங்கையிலே அந்த மிஷினரி அந்த குண்டடிப்பு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கிடந்தார். இங்கேருந்து பணம் அனுப்ப முடிந்தாலும் அனுப்பக்கூடாது, இந்திய அரசாங்கம் அதை அனுமதிக்காது. இலங்கையில் பணம் இலங்கைக்கு அனுப்பக்கூடாது. என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு என்ன செய்ய தெரியாமல் ஜோம் பண்ணோம். பிறகு பவுல் செய்த மாதிரி நம்முடைய அயல் நாட்டு சபைகளில் சொன்ன பொழுது அவங்க கொஞ்சம் அனுப்பி அனுப்பி ஹெல்ப் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்படி நின்றார்கள். அப்போ அந்த மிஷினரி என்ன ஃபுல் காஸ்பல் அனுப்பிச்சுன்னு சொல்லி போய் நின்னா என்ன செய்ய முடியும்? இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலைமைகள். சோ மிஷினரிகள் கர்த்தரை விசுவாசித்து மக்களிடமோ ஸ்தாபனத்திடமோ யாரிடமோ எதை எதிர்பார்க்காம நிக்கணும், அங்கதான் வெற்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தான் சொல்றது, நீங்க உங்களுக்கு சம்பளம் கிடையாது, யாருக்குமே நம்ம ஊழியத்துல என்ன கிடையாது, சம்பளம் கிடையாது. ஆனா சின்ன உதவி செய்வோம். அது எதுக்கு? நாங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும் போது நீங்க பசியா இருந்துடக்கூடாது,
அந்த பசி மாறுறதுக்கு ஒரு அடிப்படை உதவியை நம்ம செய்கிறோம். மற்றபடி அதை கொண்டு பிள்ளைகளை படிப்பிக்க முடியாது, அதை கொண்டு வேற ஒரு காரியங்கள் அவங்களால செய்து கொள்ள முடியாது. அந்த தேவையெல்லாம் இது எந்த உதவியை கொண்டு சந்திக்கப்படாது. அவள் முழங்கால நின்று சபத்திலும் விசுவாசத்திலும் தான் அங்கே ஊழியங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அது நம்முடைய பொறுப்பு. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோமே, நம்ம செய்யறது நம்ம செய்யணும், அதை இன்னும் பெருக்கணும், அது ஒரு பக்கம். ஆனா அவங்க இதை நம்பி இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறார், காகத்தை கொண்டு போஷிப்பார், விதவையை கொண்டு போஷிப்பார், தேவ தூதனை கொண்டு போஷிப்பார், அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. இப்படி நிமிர்ந்து நிற்கிற மிஷனரிகளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய ஊழியத்தில் கூட கிட்டத்தட்ட 15 மிஷனரி சபைகள் இனி எங்களுக்கு தற்கிருந்து உதவி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தன்னிறைவு பெற்று விட்டோம், கர்த்தர் எங்கள் தேவைகளை இங்கே சந்திக்கிறார் சொல்லி. அல்லேலூயா. மற்றபடி எல்லா இடத்திலும் இப்படி நடக்காது, வருஷக்கணக்காக ஹெல்ப் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை, விசுவாசத்துல அவங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களும் அப்படி எழும்புறாங்க. அப்போ நமக்கு அந்த தன்னிறைவு பெற்றாச்சுன்னா ஸ்தாபிக்கப்பட்டாச்சு, யாருடைய உதவி இல்லாம அந்த சபை வளரும். அல்லேலூயா. அப்படித்தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பட இந்தியாவிலே பழைய மெத்தடிஸ்ட் மிஷனரிகள் போன்றவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அநேக சபைகள் இன்னைக்கு சபையாக இல்லை. பரிதாபம், மாடுகளை கொண்டு கட்டி போட்டிருக்காங்க பக்கத்து கிராமத்து மக்கள். சில இடங்கள்ல 4 பேர் கூடி கமிட்டி வச்சு வித்து வயல போட்டாச்சு சொத்துக்களை. இதனாலேயே உத்தரப்பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு, மிஷன் சொத்தை விற்கணும்னா கலெக்டர் பெர்மிஷன் வாங்கணும். அது நல்ல சட்டம் தான். அப்போ பாருங்கள், இப்போ கூட நமக்கு பரையிலாம் அந்த சொத்து வாங்கணும், சர்ச்சை கட்ட முடியல, ஆனால் நம்ம இஷ்டத்து விற்க முடியாது, கலெக்டர் பெர்மிஷன் வேணும். ஐயா நாங்கள் இதை மிஷன் சொத்து, இதை விற்று அடுத்த சொத்து வாங்க தான் பயன்படுத்துகிறோம், வேற நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம், அவருக்கு நிரூபிக்கணும். அப்போ கொடுத்தா தான் அவர் பெர்மிஷன் கொடுப்பார், நல்ல காரியம்தான். அப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அன்னைக்கு அந்த ஊழியக்காரங்க எழும்பி தன்காலில் நின்று இருந்தாங்கன்னா இந்த மிஷனரிகள் போன பிறகு, ஃபாரினர்ஸ் போன பிறகு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நின்று இருப்பாங்க, நிற்க முடியல. அதான் சொல்றது விசுவாச ஊழியத்துக்கும் மற்ற ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷமா அவங்க கட்டி எழுப்புனது, இன்னைக்கு மண்மேடுகளா கிடக்குது, எவனவனோ வித்து என்னென்னமோ நடந்து போச்சு, மாடு கட்டுற இடமா கிடக்குதுன்னா எவ்வளவு சங்கடமா இருக்கு. இதுல ஒரு முக்கிய விஷயம் என்ன, அது விசுவாச ஊழியமா அந்த ஊழியர்கள் விசுவாசத்துல எழும்பி இருந்தா எந்த ஃபாரினர் போனாலும் அது நின்று இருக்கும். அல்லேலூயா. இதான் விஷயம். அப்ப நம்ம கட்டுகிற ஊழியமும் தேசத்துல அடுத்தடுத்து என்ன சூழ்நிலைகள் வரும் நமக்கு தெரியாது, ஆனா கட்டுகிறதை விசுவாசத்துல நம்ம கட்டிட்டோம்னா நம்முடைய மிஷனரிகள் எந்த சூழ்நிலையிலும் நிற்பார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் நாம இந்த ஊழியத்தை செய்கிறோம். அதனாலதான் இவங்களுக்கு பிரேயர் சப்போர்ட் மிக மிக அதிகமாய் தேவை. ஆமென். நம்ம கொடுக்கிறது கொஞ்சம், ஆனா அதிகமா ஜெபித்தோம்னா கர்த்தர் அங்கே அவர்களை என்ன செய்வாரு, நிலைநிறுத்துவார். சோ இங்கே நாம் பார்த்தோம் இந்த மிஷனுடைய அந்த பர்பஸ் இதுதான். இரண்டாவதாக பாருங்கள், 8 வசனத்துல சொல்றாரு, வாசிங்க 8 வசனம். நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப சொல்றாரு நம்ம அவங்களோட சேரணும், அல்லது அவங்களுக்கு உடன் வேலையாளா நிக்கணும், அவங்கள சேர்த்து கொள்ளணும். அதான் ஊழிய பங்குதாரர்களாக நாம் மாற வேண்டும் என்று அந்த சபைக்கு யோவான் எழுதுகிறார். அவங்கள பற்றி எழுதினார், அவங்களுடைய நோக்கம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அவர் இயேசுக்காக புறப்பட்டு போனவர்கள், வேற யார்கிட்ட எது எதிர்பார்க்காம புறப்பட்டு போனவர்கள். இப்ப நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். சோ முதல்ல மிஷன் பர்பஸ் சொன்னேன், ரெண்டாவது மிஷன் பார்ட்னர்ஸ், மிஷன் பார்ட்னர்ஸ் ஊழிய பங்குதாரர்கள், இது நமக்கு மிக தேவை. அன்றைக்கு காயு அந்த மனுஷன் அந்த சபையை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார், அதுக்கு மேல அந்த சபைக்கு சில மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள், அது அது அவங்கள ரிசீவ் பண்றதுக்காகத்தான் இவர் எழுதுறாரு. காயு நீ எல்லாம் நல்லா செய்யற, இப்போ வந்திருக்கிற ஊழியக்காரங்களை வழிவிட்டு அனுப்பு, அவர்களுக்கு பாத்திரமானபடி நீ என்ன செய், வழிவிட்டு அனுப்பப்பா. அப்படி அர்த்தம் என்ன, உங்ககிட்ட வந்த மிஷினரிகள் வெறுங்கையா அனுப்பிடாத, நல்லா அழகா சென்ட் ஆஃப் பண்ண அவங்கள, அவங்க கொடுத்து அனுப்பு.
என அவர்கள் வேற எதை எதிர்பார்க்காம யாட்டை எதிர்பார்க்காம புறப்பட்டவர்கள். அப்ப நாம சபையா இருக்கிற நாம் தான் அவர்களை தாங்க கடனாளிகளா இருக்கிறோம். எனவே நீ அவள் பாத்திரமானபடி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல ஆறாம் வசனத்துல சொல்றாரு. தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். சோ இந்த விஷயத்திலும் நாமும் இன்றைக்கு நம்முடைய மிஷனரி ஊழியத்தின் நோக்கத்தை பார்த்தோம். இரண்டாவது, பைபிள் சொல்லுகிறபடி நாமும் இந்த ஊழியத்திலே பங்காளிகளாக பங்குதாரர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஸ்தாபனம் இந்த மிஷனரி ஊழியத்திற்கு முழுக்க பங்காளியாக அது இது அதனுடைய தாயாக இது நிற்கிறது இந்த ஸ்தாபனம். அதே போல அந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகள், கோடம்பாக சபை நல்லா பண்றீங்க, மெட்ராஸ்ல சென்னை வட்டத்துல நல்லா எழும்பி கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நம்முடைய கடன், நாம் இதுக்கு கடனாளிகளா இருக்கிறோம். சுவிசேஷத்துக்கு மிஷனரி ஊழியத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தனித்தனி குடும்பங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எனக்கு இந்த மிஷனரி ஊழியத்துல ஒரு பங்கு இருக்கணும், இவங்களுக்காக நான் ஜெபிக்கணும், இவங்களுக்காக நான் கொடுக்கணும், இதுல நான் எதுல ஈடுபட முடியுமோ ஈடுபடணும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜபத்திலே நீங்கள் பங்காளிகளாக மாறலாம். உங்கள் தனி ஜபங்களில் மிஷனரி ஊழியங்களுக்காக ஜபியுங்கள். நீங்கள் உங்கள் குடும்ப ஜபத்தில் கூட அடிக்கடி மிஷனரி ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. நம்ம ஸ்தாபனத்துல ஒரு டயரி வெளியிட்டு இருக்கிறோம், எஃப்ஜிபிசி டயரி, ஒவ்வொரு வருஷம் வெளியிடுகிறோம். அதுல ஒரு அழகான திட்டம், டெய்லி 7 ஜப குறிப்புகளுக்கு ஜபிக்கிற திட்டம். ஒவ்வொரு நாளும் 7 ஜப குறிப்புகள் அச்சிட்டு இருப்போம். பொதுவாக சபைகளுக்கெல்லாம் நாம் வலியுறுத்தி சொல்லுவது சபைகளில் நடக்கக்கூடிய அதிகாலை ஜபம். ஊழியர்கள் குடும்பமா ஜபிப்பார்கள், சிலர் வந்து மற்றவர்களும் சேர்த்து வச்சு காலையில ஜபிக்கிறது உண்டு. சில சபைகள்ல 4:30 5:30 மணி வரை நடக்கிறது, சில சபைகள்ல 5 to 6 நடக்கிறது. இந்த ஜபத்துல இந்த 7 ஜப குறிப்புகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். காரணம், இந்த ஜப குறிப்புகளை நம்ம சேர்ந்து ஜோம்னா அந்த முழு ஸ்தாபனத்தில் உள்ளவங்களும் அன்னைக்கு பண்ணுவாங்க. அப்ப அது ஒரு பெரிய ஜப தூபமா ஆண்டவட்டை எழும்போம். அந்த காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுல நம்பர் 1, ஒரு பொதுவான காரியத்துக்காக ஜபிக்கிறதுக்கு ஒரு ஜப குறிப்பு இருக்கிறது. நம்பர் 2, ஒரு தேசத்துக்காய் ஜபிக்கிறதுக்கு. நம்பர் 3, இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்திற்காக ஜபிப்பதற்கு. நம்பர் 4, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்துக்காக ஜபிக்கிறதற்கு. நம்பர் 5, ஒரு முக்கிய பட்டணத்துக்காக ஜபிக்கிறதுக்கு. நம்பர் 6, நம்ம ஊழியத்தில் உள்ள ஒரு வட்டத்துக்காக அல்லது ஒரு மாவட்டத்துக்காக ஜபிக்கிறதுக்கு. நம்பர் 7, நம்முடைய ஒரு ஊழிய களத்துக்காக, அந்த சபைக்காக ஜபிக்கிறது. ஒன்றும் விடாம லிஸ்ட் போட்டு வச்சு அழகாக அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை நல்லா பயன்படுத்துங்க. ஊழியக்காரர்கள் பயன்படுத்துங்க, விசுவாசிகள் பயன்படுத்துங்க. இது ஒரு கோஆர்டினேட்டட் பிரேயர். அந்த ஜபத்துல இந்த ஊழியங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பேர் எவ்வளவு இடத்துல இருந்து பிரேயர் பண்ணும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை நினைத்தருளி அந்த ஊழியங்களையும் அந்த பட்டணங்களையும் தேசங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு இதை செய்யலையோ செய்யுங்க. டைரி எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். டைரின்னா சும்மா மற்ற டைரியை கேட்கல, ஃபுல் காஸ்பல் டைரியை கேட்கறேன். ஒருக்கா தலைக்கு மேல கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். நீங்க இத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க, இன்னையில இருந்து பயன்படுத்துங்க. ரொம்ப பிஸியா இருந்தா ஒரு ஸ்தோத்திரமாவது பண்ணுங்க. ஒரு ஸ்தோத்திரம், 7 ஸ்தோத்திரம் பண்ண எவ்வளவு நேரம் வேணுங்க? 7 ஸ்தோத்திரம் அதை சொல்லி அந்த பேரை வாசித்து சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்து மேல போகும்போது நல்ல ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் ஜோமனும் போது அந்த 6 நம்பர்ல எந்த வட்டத்தை சொல்லி இருக்கோ அந்த வட்டத்துல உடனே டைரியை திருப்பி வச்சு ஃப்ரண்ட்ல அதுக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு ஒவ்வொரு ஊழியக்காரர் ஊழியக்கார சகோதரி பேர் சொல்லி அது பிள்ளைகளுக்காக சோத்திரம் பண்ணி விசுவாசிகளுக்காக சோத்திரம் பண்ணி அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய திருப்தி. எல்லா ஊழியங்களுக்கும் அந்த ரவுண்டில் நம்ம என்ன பண்ணிட்டே வரோம், கரெக்டாக ப்ரேயர் பண்ணிட்டே வரோம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்ட ஜபங்களில் நீங்கள் பங்கெடுங்கள். அடுத்ததாக மிஷனரி ஜப குழுக்கள். அதை பற்றி உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நாங்கள் சொல்றது தான். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன், உங்களில் யாராயிலும் ஒருவர் வாரத்தில் 1 மணி நேரம் இந்த மிஷனரி ஊழியத்திற்காக ஜபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து உங்க வீட்டில் இருந்து ஜபிக்கலாம்.
கூட ரெண்டு நண்பர்களை நீங்கள் சேர்த்து கொள்வீர்கள் என்றால் அது ஒரு ஜெபக்குழுவா மாறிடும். அந்த ஜெபக்குழுவை நம்முடைய இந்த ஃபுல் காஸ்பல் மிஷனரி மினிஸ்ட்ரிஸ் உடைய லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லீடர்ஸ் பேர் சொன்னீங்கல்ல, ஆமா, மிஸ்ஸஸ் மெரிபா அவர்கள் ஒண்ணு, பிரதர் ஜேக்கப் அம்பத்தூர், ரெண்டு பேர் இந்த வட்டத்துக்கு இருக்கிறாங்க, சென்னை வட்டத்துக்கு. இவங்கள்ட்ட சொல்லலாம், நீங்க இவங்க மூலமாக அதை சொன்னீங்கன்னா இவங்க அதை அங்க நேரா செக்ரட்டரிக்கு அனுப்பிடுவாங்க, பிரதர் மனோன்மணி அந்த எஃப்ஜிஎம்ஓட செக்ரட்டரிக்கு அனுப்பிடுவாங்க. அங்கிருந்து கரெக்டா அவங்க ஒவ்வொரு மாசம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பிரேயர் புல்லட்டின், அது உங்களுக்குனே வந்து கிடைச்சிரும். சிலருக்கு சபை மூலம் கொடுக்கறாங்க, அதை நீங்க பெற்றுக்கொண்டு அவ்வளவுத்தையும் ஒண்ணு, அந்த வாரத்துல ஒரு மணி நேரம் ஜபம் நடக்குல்ல, அப்ப 4 மணி நேரம் ஒரு மாசத்துக்கு. அப்ப இந்த ஜப குறிப்பை நாலா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு முதல் வாரம் கொஞ்சம் ஜோம் பண்ணலாம், அடுத்த வாரம் அடுத்தது. இப்படியே நீங்க சொல்லி ஜோம் பண்ணும்போது இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அந்த காலத்துல அப்படியே உயிரை கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க. இப்போவும் நிறைய பேர் அப்படி பண்றாங்க. அதெல்லாம் இந்த ஊழியத்துக்கு பெரிய வெற்றி. நெய்யூர்ல பெட்டி டீச்சர்னு ஒரு டீச்சர், ரொம்ப வயசாயிட்டு அவங்களுக்கு வந்து இடக்காலம் கண்ணே தெரியாம போச்சுது. ஆனா பாருங்க, ஆரம்பத்தில் 1990 இருந்தே இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதுல அவங்க எல்லாம் ஒரு டீம். அதுல இந்த அம்மா மனப்பாடமா மிஷினரி பேரெல்லாம் வச்சிருப்பா. இந்த ஊழியத்துல இன்னார் இருக்கிறா, இந்த ஊழியத்துல இன்னார் இருக்கிறா. கண்ணு தெரியாத அந்த நாட்கள், இப்ப கண்ணு கொஞ்சம் தெரியுது, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆனா பாருங்க, கண்ணு தெரியாத நாட்களிலும் சொந்தமா படிச்சு அறிய முடியாது, ஆனா அப்படியே ஏத்தி வச்சிருக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சா அப்படி வரிசையா பேரை சொல்லுவார்கள், அப்படி ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க நினைக்கிறேன் ஒரு சமயம் அவங்களோ இன்னொருத்தரோ அவங்க தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால சொல்லுவாங்க, இந்த ஆளு அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்லலையே. ஏன்னா சில சமயம் இந்த எழுதுறதுல வந்து கரெக்டா என்ன செய்யாது, இன்னார இங்க இருந்து இங்க போயிருக்கிறாருன்னா கரெக்டா எழுதாம விட்டுருவோம்ல, அதை அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அப்போ க்ளோஸா ஃபாலோ பண்ணி ஜெபிச்சுட்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு இன்னும் அதிகமாக எழும்பணும். ஏன் இதை கேட்கிற நாம அப்படி எழும்ப கூடாது? எழும்பணும்னா இந்த ஊழியம் எல்லாம் பெரிய எஃபெக்டிவாக இருக்கும். ஹல்லேலூயா. சோ அப்படி அந்த மிஷினரி ஜபக்குழுக்களை பலப்படுத்துங்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த மாதிரி குழு கூட்டி வச்சு ஜோம் பண்ண எனக்கு முடியல ஐயா. சரி, நீங்க தனியா ஜோம் பண்ணுங்க, இல்ல உங்க குடும்பமா ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கும் அந்த பிரேயர் புல்லட்டின் வேணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அவங்க கிட்ட உங்க அட்ரஸ் கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க. நான் தனி நபர் ஜப பங்காளர் ஐயா, நான் குழுவா எப்ப மாற முடியுமோ மாறிக்கிறோம், இப்போதைக்கு எப்படி இருக்கிறோம், நான் பர்சனலா ஜபிக்கிறேன். அப்படியும் நீங்க சேர்ந்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எங்களுக்கு ஜபம் தான் வேணும். அல்லேலூயா. குழு தான் வேணும்னு கட்டாயம் கிடையாது. எங்களுக்கு என்னதான் வேணும், ஜபம் தான் வேணும். ஜபம் பெருக பெருக கர்த்தர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அதே போல நம்முடைய சர்ச்சஸ், ஒவ்வொரு சபைகளிலும் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை உபவாச ஜபத்திலே மிஷினரி ஊழியத்தின் ஒரு சில காரியங்களுக்காக செபிக்காமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த கரண்ட் நியூஸ் என்ன, இப்ப என்ன நடக்குது, அதை அறிந்து இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்குது. சோ அந்த மாதிரி மெயின் விஷயங்கள், அது பொதுவான சில மிஷினரி ஊழியத்தின் காரியங்களையும் சொல்லி சொல்லி ஜபிக்கும் போதுதான் சபை சேர்ந்து மிஷினரி ஊழியத்துக்காக என்ன பண்றோம், பிரேயர் பண்றோம். இதெல்லாம் நீங்க தரும் பொழுது அன்றைக்கு யோவான் காய் விட்ட எதிர்பார்த்தது போல அடியார்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நீங்க சேர்ந்து ஊழியங்களுக்கா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரேயர் பார்ட்னர்ஸா இருங்க. அடுத்து பாருங்க, நம்ம உழைக்கணும். நம்ம என்னென்ன உழைப்புகள் இதற்காக செய்ய முடியும் என்பதை பார்க்கணும். இந்த காயு காயுன்னு சொல்லி ஒரு 4-5 காயுவை பற்றி பைபிள்ல எழுதியிருக்கு. ஆச்சரியம். அன்னைக்கு அதை பிரசங்கம் பண்ண போகல. ஆனா 2 வசனங்களில் ஒரு காயு, அந்த ஒரு காயுவா 2 காயுவான்னு தெரியாது. என்ன சொல்லியிருக்குன்னா அப்போஸ்தலர் 19:29, அடுத்தது அப்போஸ்தலர் 20:4. இந்த 2 வசனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காயு, நான் ஒரு காயுன்னு சொல்றேன், அவர் ஒரு ஆளா இல்ல ரெண்டு பேரை பற்றி எழுதியிருக்கான்னு ஆராய்ச்சியாளர்களுக்கே டவுட்டு தான். இவர் வந்து மக்கதோனியா நாட்டை சேர்ந்தவர் என்பது உறுதி. அடுத்தது தர்பே என்கிற பட்டணத்தை சேர்ந்தவர் என்று 20:4 சொல்லியிருக்கு. இந்த காயு அல்லது காயுக்கள் அப்போஸ்தலன் பவுலோடு யாத்திரைக்கு வழித்துணையாய் போனார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவங்க செய்த ஊழியம் என்ன, அவங்க கொடுக்கவும் இல்லை வேற எதுவும் செய்த மாதிரி இல்லை, ஆனா என்ன செய்திருக்காங்க, இப்படிப்பட்ட காயுக்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா.
வழித்துணையாய் போகுது, கூட சப்போர்ட். ஏன்னா அவருக்கு ரொம்ப எதிர்ப்புகள் இருந்தது மக்கதோனியா நாட்டில். அதனால இவரை தனியா அனுப்பான்னு சொல்லி அங்கிருந்த விசுவாசிகள், ஐயா நீங்க போகும்போது எங்கள்கிட்ட இருந்து 2-3 கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு 2-3 அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் இந்த காய். அப்ப அப்படி ஒரு ஊழியம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஊழிய பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த ஊழியத்துல வழித்துணையாய். இப்ப பாஸ்டர் பிரபாகரன் நிறைய காரியங்கள்ல அவர் இடப்படுவார். எந்த சபையில பிரச்சனைனாலும் அவர் தான் அதை வழிகாட்டணும், பேசணும், தீர்க்கணும், அப்படி நிறைய செய்வார். அப்போ அந்த மாதிரி எந்த அரசாங்கம் இது வந்தாலும் அங்கே ஒரு நன்னேலால்னு ஒரு ஐயா இருக்கார், விசுவாசி. அவர் எல்லாத்துலேயும் கூட நிற்பார், வழித்துணையாய் போவார். அவர் நகராட்சியில் ஒரு வேலை செய்தவர், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காய்வு போல அவர் அழகாக கூட போய் பேசி, அப்போ ஒரு லோக்கல் ஆள் அங்கே நிற்கன்னு சொல்லும் பொழுது அது ஒரு நமக்கு ஒரு பலம் தான். இது மாதிரி சில மிஷினரி ஊழியங்களில் காய்வுக்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, அதே மாதிரி இங்க நமக்கு தெற்க என்ன சப்போர்ட் வேணும்னா, இப்போ பல ஊழிய காரியங்கள் செய்யும்போது கூட போறதுக்கு ஆள் இல்லை. ஒரு மிஷினரி அவேர்னஸ் மீட்டிங், விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு டீம் இருந்தா எவ்வளவோ நல்லா இருக்கும். இப்ப கன்னியாகுமரிலாம் அது ரெகுலரா நடக்குது, இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, டீமா போய் ஒரு சபையில போய் ஒரு 2 மணி நேரம் கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் முழுசும் மிஷினரி ஓரியன்டா தான் இருக்கும், பாட்டும் மிஷினரி பாட்டா தான் இருக்கும், எல்லாமே அப்படி செய்வாங்க. ஸோ அதுக்கு 4 பேர் கூட வேணும். இந்த மிஷினரி பாட்டு பாட தெரிஞ்ச 2 வாலிபர்கள் இருந்தால் பாட்டு பகுதியை நல்லா நடத்துவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜபத்துல நடத்தக்கூடிய 2 லீடர்ஸ் இருந்தா கொடுத்த ஜப குறிப்பா நல்லா என்ன செய்வாங்க, அதுல நடத்துவாங்க. நார்த் இந்தியாவுடைய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய, எப்பவும் பாஸ்டர் பென்னட் வரமாட்டாரு, மிஷினரி வரமாட்டாரு, நம்ம தான் சொல்லணும். அது சொல்லதுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கிருபா உள்ள 2 பேர் இருந்தா அவங்களுக்கு அது பிரயோஜனம். அப்ப இது மாதிரி ஆட்கள் உங்களுக்குள் எழும்பினால் இதை சென்னைக்குள்ளேயே நீங்க என்ன செய்யலாம், சென்னை வட்டத்துல இந்த மாதிரி அடிக்கடி போய் அந்த மிஷினரி விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினீங்கன்னா மக்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லா விசுவாசிகளும் இந்த கன்வென்ஷன் வரமாட்டார்கள். அவங்க இருக்கிற இடத்துல போய் ஒரு தடவை செய்து கொடுத்தோம்னா அவங்க அநேகர் வருவார்கள். நம்ம சபை மட்டும் இல்ல, வெளி சபைகள்ல கூட விரும்பினா போகலாம், செய்யலாம், ஒரு தப்பும் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட வழித்துணை ஆட்கள், கூட நிற்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆரம்பத்திலிருந்தே சகோதரி பிரேமா உத்தமதா, சகோதரி சாரதா கோபி, இவங்க எல்லாம் பாருங்க 1990ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரை கொடுத்து ஜோமனக்கூடிய சகோதரிகள். இது இன்னும் ஒரு சிலர் உண்டு. இவங்க எல்லாம் எல்லா வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஏதோ ஒரு சபையில போய் பெண்களை கூட்டி வைத்து ஒரு உபவாச ஜபம், எல்லா வெள்ளியும் அவர்கள் உபவாசம் தான் மிஷினரி ஊழியத்துக்காக, நல்ல வல்லமையா ஜோமனுவார்கள். அந்த ஜபம் இவ்வளோ வருஷமா நடந்துகிட்டே இருக்கு, ஏன் சில சகோதரிகள் எழும்ப கூடாது? எழும்பினால் ஒருவேளை சபைகள் தோறும் அல்லது உங்க ஊழியக்காரர்களுடைய அந்த வழிகாட்டுதல் படி வீடுகள் தோறும் போயிருந்து ஒரு மிஷினரி ஊழியத்துக்கா ஜோமனும் பொழுது அது ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. இப்படி குழுக்களாக நாம் அந்த ஜபங்களில் ஈடுபடுவதும் அல்லது இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள்ல சப்போர்ட் பண்றது, இதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலியில ஒரு பெரிய தேவை என்னன்னா இந்த உண்டியல் கலெக்ஷன். இப்பதான் இங்க பண்ணியிருக்கோம். அங்க வந்து எல்லா சபைகளும் பல வருஷமா செஞ்சு பழகிட்டாங்க. சோ ஒவ்வொரு சர்ச்சில இருந்தும் 100 கணக்கான அப்படி உண்டியல்கள் வரும். இது அவ்வளவு போய் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் உடச்சி உள்ள இருக்கதெல்லாம் கொட்டி எண்ணி அப்புறம் அந்த சில்லறை மாத்துறதுன்னு அது ஒரு பெரிய சவால். இதெல்லாம் செஞ்சு அதை கஜானாவில் கொண்டு சேர்க்கிற ஒரு வேலை நடக்குது. இதுவும் 6 மாசத்துக்கு ஒருக்காங்க நடத்திட்டே இருப்பாங்க. அப்போ 6 மாசத்துக்கு ஒருக்கா கன்னியாகுமரியில் இருக்கிற ஏறக்குறைய 100 சபைகள், திருநெல்வேலி இருக்கிற 45 சபைகள் எல்லாம் சேர்த்து போய் போய் சந்திச்சு அவ்வளோ வாங்கணும். வாங்கி நம்ம என்ன வண்டி கொண்டு போய் தான் எடுத்துட்டு வர முடியும். அப்போ எல்லாம் எடுத்துட்டு வரணும், கலெக்ட் அங்கே சபையில வச்சே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கேன். எல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணுறது. இதுக்கு ஒரு டீம் அடிக்கடி போர்டுலேருந்து என்கிட்ட கேட்பாங்க, ஆள் இல்லையே எங்க கூட வழித்துணையா வாரதுக்கு, ஆள் இல்லையே, கூட 2-3 பேர் வந்தாங்க, நான் டிரைவிங் தெரிஞ்சவங்க அல்லது என் காரை நான் சப்போர்ட்டுக்கு விடுறேன் ஐயா, போயிட்டு வாங்க ஒரு ரவுண்டு அப்படி சொல்றவங்க, இதை எண்ணக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், இப்படி ஒரு 4-5 பேர் கிடைச்சா எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் என்று கேட்பார்கள். ஸோ இப்படி மிஷினரி ஊழியத்திற்கு, இன்றைக்கு நாம செய்கிற ஊழியத்துக்கு நிறைய வழித்துணை மற்றும் சைடு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆட்கள் தேவை. அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்க உங்க சர்ச்சஸ்க்குள்ளே நீங்க பிளான் பண்ணி அழகா எழுப்பி கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த ஊழியத்தில் பல காரியங்களை நாம செய்ய முடியும்.
அகவி நான் பிரசங்கத்தில் சொல்லுகிறது சில விதைகளாக உங்கள் உள்ளங்களில் விழும் அது யாருக்குள் முளைத்து எழும்புகிறதோ நீங்கள் அந்த மிஷனரி பொறுப்பாளர்களிடத்திலேயும் உங்கள் சபை ஊழியர்களிடத்திலேயும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நல்ல நல்ல திட்டங்கள் பிறக்கும் அல்லேலூயா வழித்துணையாய் போய் உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி மிஷன் டூர் தீமோத்தி அறிவிச்சாரு ஒரு மிஷன் டூர் அரேஞ்ச் பண்ண போறோம் நீங்க வருகிறவர்கள் தெரிவியுங்கள் என்று சொல்லி இது ஸ்தாபனமாக அந்த எஃப்ஜிஎம்எம் ஆக செய்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறார்கள் அதுக்கு மேல சபைகளாக போகலாமே இப்ப கடமலை குண்டு சபையில சபையாகவும் வந்து ஆயத்தம் பண்ணிடுவோம் ஏப்ரல் மாசம் இது போல ஏப்ரல் கடைசி வாரம் கொல்கட்டா வட்ட கன்வென்ஷன் அதுக்கு ஒரு கூட்டம் வருகிறார்கள் நாங்களும் அங்கு இதே மாதிரி அங்கே பிரசங்கத்துக்கு போறது போறோம் அப்படியே போய் இந்த கன்வென்ஷனும் நடத்திட்டு அப்படியே மக்களை ஊழியர்களை சந்திச்சுட்டு வர்ற ஒரு திட்டம் கொடம்பாக்கம் சபை நினைத்தால் இந்த வருஷமே அதை செயல்படுத்த முடியும் அல்லேலூயா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏரியா போயிட்டு வந்தா இதனால வரக்கூடிய நன்மை என்ன தெரியுமா முதல்ல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப நமக்கு இருதயத்துல நிறைய விஷயங்கள் பதிஞ்சிரும் அப்ப நம்ம பிரேயர் இன்னும் பலமா இருக்கும் நம்மளுக்கு அங்க ஒரு சொன்னா புரியும் அங்க என்ன நடக்குதுன்னு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அடுத்தது அவங்களுக்கு நம்ம போனாலே ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தோடு கூட மாரல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க மனதளவில் ஒரு திடப்படுத்துதல் திடன் கொள்ளுதல் அது கண்டிப்பா நடக்கும் நம்மளை தேடி வந்திருக்காக நம்மளை கேர் பண்றாங்க நம்மளுக்கு ஜோம் பண்றாங்க இவ்வளவு தூரம் வந்தாங்களே அப்படி சொல்லுகிற அதுகளுக்கு அங்க தனிமையில கிடக்கும் பொழுது நம்ம தெற்கே இருந்து ஆட்கள் வந்தாருன்னு சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அதனால ஒவ்வொரு சர்ச்சஸ்ல இருந்து நமக்கு தான் இப்ப ஆண்டவர் கிருபையா எல்லா இடத்துலயும் தந்திருக்காரு ஒவ்வொரு ஏரியா போயிட்டு வரலாம் ஒவ்வொரு சர்ச்சஸ்ல இருந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் போதும் ஃபிளைட்ல போங்க ஃபிளைட்ல வாங்க நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் டூ அண்ட் ஃபோர் ஃபிளைட்னா இவ்வளவு ரூபா ஒரு முறை ஃபிளைட் ஒரு முறை ட்ரெயின்னா இவ்வளவு ரூபா ரெண்டு முறை ட்ரெயின்னா இவ்வளவு ரூபா ஏன்னா சிலருக்கு டைம் இருக்கும் சரி ட்ரெயின்லே போயிட்டு வரோம் ரெண்டு நாள் யாத்திரை பிரச்சனை இல்லைன்னு சிலருக்கு டைம் இருக்காது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தால் தான் அந்த டைம் சரியாகும் உங்கள் வசதிப்படி ஆனால் ஒரு விஷயாவது போயிட்டு வாருங்க அழகாக சொன்னார் எருசலேம் பயணம் பலர் போகிறாங்க அங்கே போகிறத விட இதுதான் நல்லதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க அல்லேலூயா நம்ம எதுக்கு எருசலேம் பயணம் போகணும் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் அங்கே தான் உட்கார்ந்துருக்க போகிறோம் என்ன ஆயிரம் வருஷம் அங்கே தான் நினச்சி போகிறோம் இயேசுவோட உட்கார்ந்துருக்க போறோம் இப்ப போய் அவசரமா பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம என்ன செய்வோம் இப்ப ஊழியத்தை செய்வோம் அப்பதானே அங்க போக முடியும் அதனால அந்த அந்த ஊழியத்தின் காரியமாக கொஞ்சம் பார்க்க நாம ரெடி ஆகும் இன்னொன்னையும் சொல்றேன் இப்போ சில சபைகள் குறிப்பா அது பெங்களூர்ல இளங்கா சபையார் தான் அந்த திட்டத்தை தொடங்கினாங்க அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஜூம் வழியாக மிஷினரி ஜபம் நடத்துற அவங்க சர்ச்சுக்கு அப்ப அப்படி நடத்தும் போது ஒவ்வொரு மாதம் ஒரு மிஷினரியை கூப்பிடுறாங்க அவர் ஜூமில் வந்து அந்த ஊழியத்தை பற்றி விவரமாக சொல்கிறார் சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க அவர்கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க ஐயா அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளை சபையாக கூடி உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க விசாரிக்கிறார்களேன்னு சொல்லி அவர் சொல்லதில் எல்லாம் கேட்டு அப்படி இது பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தரை வச்சு நடத்துகிறாங்க அது பர்சனலாக அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய தாங்குதலாக இருக்குது அவங்கள்ட்டந்து பார்த்து நான் இப்போ கடமலை குன்றுலேயும் போன மாதம் அதை ஆரம்பிச்சிட்டோம் இங்கே இதே மாதிரி ஜூம் ப்ரேயர் போட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு மிஷினரியை கூப்பிடுங்க இது மாதிரி நீங்களும் செய்யலாம் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கிறது நீங்கள் யோசியுங்கள் உங்களுக்குள் மிஷினரிகளுக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யணும் என்கிற எண்ணங்கள் வருதோ உங்கள் லோக்கல் பாஸ்டரோட பேசி அந்த காரியங்களை ஒரு திட்டமாக எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக மிஷினரி ஊழியங்கள் வளரும் அல்லேலூயா அடுத்ததாக உங்கள் நினைவிலே நீங்கள் வந்து இந்த ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது என்னன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட ஜபம் ஆவியானவர் ஒருங்கிணைக்கிறவர் நாங்க ரெண்டாவது ஸ்தாபனம் முதல்ல யார் ஒருங்கிணைக்கிறது ஆவியானவர் இந்த மனசு அந்த மிஷினரி ஊழியத்தை குறித்து நிரம்பியே இருக்கணும் நீங்க பல வேலை செய்வீங்க பல காரியம் ஆனால் மனசுக்குள்ள இது எப்பவும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஆவியானவர் அடிக்கடி சில சிந்தனையை போடுவார் ஏதோ ஒரு மிஷினரியை பற்றி ஒரு காட்சியை காட்டலாம் அல்லது ஒரு சிந்தனையை போடலாம் இப்படி போடும்பொழுது உடனே புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ ட்ரபுளில் இருக்காங்க ஒரு பாரம் வந்துடும் அவரை பற்றி ஒரு பயம் அல்லது ஒரு 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 இரு ஆவியில் ஒரு அலைக்கழிப்பு மாதிரி வரும் அப்படி வரும்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஆபத்து பிசாசு எதிராக ஒரு ஆயுதத்தை
ஆயத்தம் பண்ணலாம் மதவாதி ரெடி ஆயிட்டு இருக்கலாம் என்ன நடக்குதோ நமக்கு தெரியல இப்படி ஆவியானவர் உன்னை போட்டார்னா உடனே மனசுக்குள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ ஒருவேளை நீங்க யாத்திரையில இருக்கீங்க மனசுல தான் ஜெபம் பண்ண முடியும் மனசுல ஜெபம் பண்ணா போதும் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க அந்த பாரம் உங்களை விட்டு நீங்கும் வரை இது வட இந்தியாக்கா மட்டுமல்ல எல்லாருக்காக உங்க குடும்பத்துக்காரங்களை பற்றி ஞாபகப்படுத்தலாம் சபையில் உள்ள மக்களை ஞாபகப்படுத்தலாம் இது ஆவியானோ செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை ஸோ இதுல நீங்க பங்குதாரரா மாறுங்க இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் பிரேயர் கோஆர்டினேட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆவியானோ தருவார் ரெண்டாவது நாங்க பண்றோம் இப்ப அந்த அஜய் பத்தி சொன்னேன்னா அன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல அப்படிதான் போட்டிருந்தேன் நீங்க எல்லாரும் ஜபக்குழுக்கள் எல்லாம் உடனே ஜோம் பண்ணுங்க தனிநபர்கள் ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களோ மனசுக்குள்ள என்ன பண்ணுங்க சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 வேறாவது ஆவியில அப்படி ஒருமனப்பட்டு நின்னாலே கர்த்தருக்கு அந்த தூபம் அப்படி பலமா போகும் ஆண்டவர் அதை விரும்புவாரு அவரும் பலமான ஒரு கிரியை செய்வார் அப்படித்தான் அன்னைக்கு ஆக்ரால நடந்தது அல்லேலூயா சோ இப்படி ஸ்தாபனமும் ஒருங்கிணைக்கும் பொழுது இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல யாரும் இல்லைன்னா பொறுப்பாளர்கிட்ட சொல்லுங்க அதை சேர்த்து விட்டுருவாங்க அப்ப உங்களுக்கு அப்ப அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எந்த ஊழியத்துல என்ன நடக்கணும் அவங்க அவங்களே போடுறாங்க போடும் பொழுது நீங்க பார்த்து நீங்க ஸ்தோத்தரிக்கலாம் ஜெபிக்கலாம் இப்படி அவசர காரியங்கள் வரும் பொழுது உடனே உடனே ஏதோ ஒரு பிஸியில இருந்தா கூட மனசுக்குள்ள ஆண்டவரே ஒருத்தையுமே வந்துடக்கூடாது ஆண்டவரே அங்க ஒரு ஜெயம் வரணும் இப்படி எல்லாம் மனசும் சேர்ந்து எழும்புனாலே ஆண்டவருக்கு அது பிரியம் ஹல்லேலூயா சோ இப்படிப்பட்ட ஜபங்களில் நீங்கள் பங்குதாரர்களா மாறுங்க ஜபத்துக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதில்லை வேற ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை நம்ம கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும் அல்லேலூயா இதை நாம் கொடுக்கும் பொழுது இந்த ஊழியங்கள் நன்றாக வளரும் அல்லேலூயா சரி அடுத்ததாக பாருங்கள் கடைசியாக மிஷன் ப்ரொவிஷன்ஸ் ஊழிய ஏற்பாடுகள் அதைத்தான் அந்த 6 வசனத்தில் அவர் சொன்னாரு வாசிங்க 6 வசனம் நீங்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு செய்யுங்கள் ஸ்தோத்திரம் ஏன்னா நம்ம ஸ்தாபனம் செய்யும் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஓப்பனா பேசுறேன் தப்பா எடுத்துடக்கூடாது நம்ம புரியறதுக்காக சொல்லுவோம் நம்ம சபைக்கு ஒரு மிஷினரி வருகிறார் இன்றைக்கும் ஒருவர் வந்திருக்கிறார் அந்த மிஷினரி இப்படி நார்த்ல இருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தார்னா அவரை நாம் வெறுங்கையாய் அனுப்பக்கூடாது அல்லேலூயா இந்த சொன்னது போல காயூட்ட யோவான் சொன்னது போல நான் ஓப்பனா உங்கள்கிட்ட பேசுறேன் எந்த மிஷினரி அவருக்காக நான் பேசல எல்லாருக்காக ஏன்னா அவர்கள் நம்ம சார்பில் அங்க களத்துல நிக்கக்கூடியவங்க சபையில இருந்து நிச்சயமா வருங்கைய அனுப்ப மாட்டாங்க பட் நமக்கு சொந்தமா தனிப்பட்ட முறையில ஒன்னு பார்த்து பேசி ஒரு இது பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட் ஏதோ ஒரு கிஃப்ட் மனசுல ஆண்டவர் உணர்த்துறது கொடுத்தோம்னு சொன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதுவும் நம்ம ஜபத்தோடு கொடுத்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு சில இடங்கள்ல அப்படி அனுபவப்பட்டிருக்கிறேன் சில இடத்துல நம்ம ஒரு சின்ன கிஃப்டை கொடுப்போம் ஆனால் அதை பற்றி ஒரு சாட்சி சொல்லுவார்கள் இன்ன காரியத்துக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் இல்லைன்னா இன்ன காரியம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்து ஒரு நாள் சொன்னாங்க இதே போல கப்பு போன வாரம் உடஞ்சி போச்சு நீங்க கொண்டு வந்திருக்கிய அப்படின்றாங்க அப்ப பாருங்க நம்ம கொஞ்சம் அந்த ஜபத்தோட செஞ்சோம்னா அதுவும் ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே அன்பர்களே நம்ம நமக்கு இந்த ஒரு எண்ணம் நம்ம சர்ச்சில் ஒன்று அறிவிச்சாங்க அடுத்த வாரம் இந்த மிஷினரி வர்றார் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பர்சனலா எல்லாரையும் கட்டாயப்படுத்தல ஆனா இந்த மாதிரி யோவான் அவ்வளவு ஃப்ரீயா காயுட்ட சொன்ன மாதிரி அவர் டைரக்டாவே எழுதுறாரு காயுவுக்கு நான் டைரக்டா எழுதல பொதுவா போடுறேன் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் முடிஞ்சவங்க ஒரு சின்ன ஏதாவது ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்ல அப்படி வழிவிட்டு அனுப்புறது மட்டுமல்ல நாம் பொறுப்படுத்து செய்யக்கூடியவர்கள் பொறுப்படுத்து செய்யணும் ஒன்று ஸ்பான்சராக இப்போ ஒரு களம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் கணவனுக்கும் மனைவிக்கும் முதல்லலாம் ஒரு 1000 ரூபாயா அப்படி சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ 4000 கொடுக்குறோம்னு நினைக்கிறேன்
4500 ரூபாய் இப்ப கொடுக்கறோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வைத்திட்டே வருவோம். காணிக்கைகள் ஆண்டவர் வைத்தி தரும் பொழுது அப்ப இப்ப வந்து ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக ஒரு 4500 என்கிற லெவல்ல கொடுக்கறோம். அதுக்கு மேல வாடகை, வாடகை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பட்டணத்துல பெருசா இருக்கும், கிராமத்துல சின்னதா இருக்கும், அது இருக்கும். உங்களால முடிந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஊழிய களத்தை நான் சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்குள்ள அந்த மாத உதவிய நான் கொடுக்கறேன், அல்லது வாடகை உதவிய கொடுக்கறேன், அல்லது ரெண்டும் சேர்த்து கொடுக்கறேன் ஏதோ. இல்ல எனக்கு ஃபுல்லா கொடுக்கறேன், எனக்கு முடியல, ஆனா நான் ஒரு இதை ஸ்பான்சர் பண்ண விரும்புறேன், மந்த்லி ஒரு 1000 ரூபீஸ் கொடுக்கறேன், இல்ல 500 கொடுக்கறேன், எதுவானாலும் 100 கொடுத்தாலும் 50 கொடுத்தாலும் சந்தோஷம். அல்ல இல்லையா, நான் ஊழியர்களுக்கெல்லாம் அதான் டீச் பண்றது. 10 ரூபா கொடுத்தாலும் அதை கனமாக தான் என்ன செய்யணும், வாங்கணும். அது எது கொடுத்ததோ அதுக்கு தான் கணக்கு எழுதி செலவு பண்ணணும். 10 இன்னைக்கெல்லாம் 10 ரூபா பெரிய இதா இல்லை, ஆனாலும் ஒரு ஏழை விதவை அன்னைக்கு ரெண்டு காசு போட்ட மாதிரி ஏதோ ஒரு ஆள் ஒரு 10 ரூபா கொண்டு அதையும் நம்ம கனமாக தான் எண்ணணும். ஒரு பெரிய கட்டு ஒருத்தர் கொண்டு தந்தாருனா அவருக்கு எப்படி சோமணுமோ அதே மாதிரி தான் அந்த 10 ரூபா கொடுத்த ஆளுக்கும் என்ன பண்ணணும், சோமணும். அந்த மாதிரி தான் நாங்கள் கிருபையா நடத்திக்கிட்டு இருக்கோம், நடந்து கொள்ளுகிறோம். அப்போ நீங்களும் அந்த மாதிரி இப்போ காசை பற்றி வெக்கப்படக்கூடாது. என்ன நம்ம கொஞ்சம் தானே இருக்கு, பல காரியம் செய்ய வேண்டிய இருக்கு. எல்லாத்துக்கும் சபையில் சொல்லும் பொழுது எனக்கு செய்ய ஆசை தான், ஆனால் பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அதெல்லாம் ப்ராக்டிக்கலி உண்மைதான், ஆனால் நான் தான் சொல்கிறேன், சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் நான் கட்டாயப்படுத்தவே இல்லை, தனிப்பட்ட முறையில் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஸோ இப்படி ஸ்பான்சராக இருக்கும்போது இப்படிப்பட்டதில் தான் நிறைய ஊழியங்கள். இன்னைக்கு 90க்கு மேலே ஊழியங்கள் இருக்குன்னு சொன்னோம், ஆனால் 15 பேர் செல்ஃப் சஃபிஷியன்ட், எங்களுக்கு இனி அனுப்பாண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும், இதை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய தொகை. ஆனால் அநேக கத்துடைய பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ணனால அது ஈஸியா போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. 2002 பாஸ்டர் தாமஸ் ஐயா மரித்த பிறகு ஒரு சில மாதங்கள் அவங்களுக்கு அனுப்ப முடியாம வந்து கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. எனக்கும் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவேன், ஆண்டவரே கைவிட்டுறாதீங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்படி கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வளர்ந்துட்டே நம்ம போறோம், ஆண்டவரும் அதுக்கு தக்க என்ன பண்றாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியம், ஒரிசால லேண்டுக்காக எத்தனை வருஷம் நம்ம பணம் பிரிச்சோம், எல்லாம் செஞ்சோம், வாங்கி அடுத்த நாள் ஒருத்தர் சொல்லியாச்சு நான் சர்ச்சு கட்டி தாரேன். அல்லேலூயா. சோ இப்படி கர்த்தர் எழுப்புகிறது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு எதுவானாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சரிங் பண்ணலாம், ஒரு ஊழியத்தை அந்த ஊழியத்துக்காக கொடுத்து ஸ்பான்சரிங் பண்ணலாம். அடுத்தது ஸ்தாபிக்க உதவி செய்யலாம். ஸ்தாபிக்க உதவினா என்ன, இடம் வாங்கிறது, கட்டடம் கட்டுறது, இது ரெண்டையும் செஞ்சிட்டோம்னா அந்த ஊழியத்தை ஸ்தாபிச்சிட்டோம். பிறகு இயேசுவின் வருகை மட்டும் அது என்ன செய்யும், நடக்கும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கொஞ்சம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டு பிறகு கலைஞ்சு போயிட்டாங்கன்னா எவ்வளவு சங்கடம். இந்த ஒவ்வொரு ஊழியத்திலையும் இந்த பென்னட்டுன்னு சொன்னார், எத்தனையோ பேரை இழந்திருக்கும். ஒரு வீடு மாத்தினா அந்த புதிய வீட்டுக்கு வரமாட்டார். சில இடத்துல ஒரு ஜாதிக்காரன் வீடா இருந்தா அடுத்த ஜாதிக்காரன் வரமாட்டான். விசுவாசத்துல ஸ்திரப்படுறது வரைக்கும் அந்த ஜாதி உள்ளதானே இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். ஆனா ஒரு சர்ச்சை கட்டிட்டோம்னா அது பொது இடம், அதுல வர்ற ஆளு நிற்கும், நம்மளுக்கு திரும்ப அந்த ஆள் என்ன செய்யாது, செதறி போகாது. சோ இதுவும் பெரிய ஒரு தேவை. யூபியில கூட போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு வாடகை வீட்டில் நடத்திட்டு இருக்கீங்க, அதனால தானே அவன் கம்ப்ளைண்ட் தாரான், நாங்கள் வர்றது நிற்கிறோம், சொந்தமாக கட்டிட்டு போ அப்படிங்கிறா. அப்ப நமக்கு அது ஒரு முக்கிய வேலை. ஸோ லேண்ட் வாங்கினாலே பெரிய லட்சங்களும் கோடிகளும் தான் போகுது. அப்புறம் பில்டிங் என்பது நம்ம தோராயமாக ஒரு 15 லேக்ஸ் என்கிற பட்ஜெட் வச்சிருக்கோம். ஒரு 40x40x25 என்கிற அளவிலே கட்டுவோம். அதுல பின்னாடி அந்த 10x25 ரெண்டு ரூமா பிரிச்சு ஊழியர்ல தங்க வச்சுக்குவோம். முன்னாடி இருக்கிற 30x25 சர்ச்சா பயன்படுத்துவோம். இப்படி நம்ம கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சர்ச்சஸ். 15 லேக்ஸ் என்பது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்டு, அதை நம்ம இன்னும் உயர்த்தல, அப்படி இருக்கிறது. இதுக்கு மேல எல்லாருக்கும் 15 கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 2-3 சேர்ந்து ஷேர் பண்ணியும் கொடுக்கலாம். அல்லது இப்ப இன்னொரு திட்டம் கையில் எடுத்திருக்கிறோம், சாப்பல் ஷெட் மாதிரி சின்ன சிற்றாலயங்கள் கட்டுவோம்.
சில கிராமங்கள்ல அது போதும், ஊழியர் தங்க வேண்டாம், இப்போ போய் நடத்திட்டு வந்தா போதும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அதுக்கு ஏற்றா போல ஒரு இடம் வாங்கி ஒரு 5 லட்சம் பட்ஜெட்ல ஒரு சிற்றாலயம் கட்டலாம். தர்மபுரிக்கும் இப்ப அப்படித்தான் ரெடி பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சிற்றாலயங்கள் கட்டுவோம். அங்கே வந்து என்ன பிரச்சனை, பனி அண்ட் வெயில் காலத்துல இந்த ஆஸ்பெட்டாஸ் எல்லாம் உள்ள உட்கார முடியாது. இருப்பினும் சில இடங்கள்ல இப்பொழுதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், செகண்ட்ல ஆண்டவரதை வளர்த்தி தருவார் என்று சொல்லியும் யோசித்திருக்கிறோம். சோ இவைகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபைகளில் 2வது சண்டே முழுசும் ஆஃபரிங்ஸ் இதுக்காக எடுக்கிறோம். இவைகளை எல்லாம் சேர்த்து அந்த மிஷினரி ஊழியத்தினுடைய பொதுவான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். உண்டியல் ஆஃபரிங்ஸ் வந்து பிள்ளைகளுக்காய், மிஷினரி பிள்ளைகளுக்காக என்று சொல்லி பண்றோம். எனவே இவைகளை எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதுல ஏவுதல் தருகிறாரோ அதை செய்யுங்கள். சிலருடைய வாழ்க்கையில நான் கவனிச்சிருக்கிறேன், சில பொருத்தனைகள் செய்கிறார்கள். ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணோம், அப்பொழுது நான் இந்த மிஷினரி ஊழியத்துக்காக இதை செய்வேன் என்று கர்த்தர் அப்படி பொருத்தனை வழி அவர்களை நடத்தியும் அநேக நன்மைகள் அப்படி வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. சோ நீங்க இந்த விஷயங்கள்ல எப்படி பங்களிக்க முடியுமோ பங்களியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே ஜெபிக்கிறவர்களுக்காக கொடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். புறப்பட்டு சென்ற மிஷினரிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பைபிள் காலேஜில் ஆண்டவர் கடந்த வருடங்களை பார்க்கிலும் பிள்ளைகளை தம்பிமாரை அதிகமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதிலிருந்தும் ஒரு கூட்டம் எழும்பி வடக்கே போவார்கள் என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், ஒத்துழையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். நாம் இன்றைக்கு தியானித்தது போல, தேவனே எங்கள் மிஷினரி ஊழியங்கள் வருகை மட்டும் இந்த உன்னத நோக்கத்தோடு நடக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார், கேட்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உங்க வசனத்திலிருந்து தியானித்தது போல உம்முடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள், புறஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இந்த நிலை எப்போதும் எங்கள் ஸ்தாபனத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது, நிச்சயம் கேட்பார். உத்தம இருதயத்தோடு கேட்போம். எங்கள் மிஷனரிகள், எங்கள் ஸ்தாபன ஊழிய நிர்வாகிகள், மற்ற எல்லா சபை போதகர்கள், விசுவாச மக்கள், இந்த ஊழியங்களில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இதே தரிசனம் உண்டாவதாக, இதே தரிசனம் உண்டாவதாக. இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், ஆமென். புறப்பட்டு போக தீர்மானிக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு போகும்படியாய், தகப்பன் வீட்டை விட்டு, இனத்தை விட்டு, நாட்டை விட்டு, ஹாலேலூயா. யார் யாருக்கு எதை சொல்லி இருக்கிறீரோ அப்படியே சொந்த ஜனத்தினிடத்தில், அந்நிய ஜனத்தினிடத்தில், யூதர்களிடத்தில், புறஜாதிகளிடத்தில், ஆமீன், ராஜாக்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புறஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அந்த எதிர்பார்ப்பு, எந்த மனுஷன் மேலும் எதிர்பார்ப்பு போகாமல் இயேசு மேலேயே எதிர்பார்ப்பு இருக்கத்தக்கதாய் விசுவாச சந்ததியை எழுப்பும் ஆண்டவரே, விசுவாசத்தில் வல்லவர்களான ஊழியக்காரர்களை திரளாக எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நாம் ஜெபிப்போம், நாங்கள் எல்லாரும் இந்த மிஷினரி ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டும், மிஷன் பார்ட்னர்ஸ் ஆக இருக்க வேண்டும். வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ஆமென், ஆண்டவரே இது ஒரு பெரிய அப்பார்ச்சுனிட்டி, இது ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பங்காளிகளாக, கொடுக்கிற பங்காளிகளாக, கூட சேர்ந்து உழைக்கிற பங்காளிகளாக, ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது புறப்பட்டு மிஷனரிகளாய் போகிற பங்காளிகளாக, ஹல்லேலூயா. செயல் வீரர்கள், கொடை வீரர்கள், செப வீரர்கள், அதோடு கூட சப்போர்ட் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய அந்த காயு வழித்துணையாய் போனான் என்று படிக்கிறது போல அநேகரை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. கொஞ்சம் கூட ஊக்கமாக ஜெபிக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மிஷன் மிஷனரி ஊழியத்துக்கு மிஷன் பார்ட்னர்ஸை பெருக பண்ணுங்கப்பா பெருக பண்ணுங்கப்பா பெருக பண்ணுங்கப்பா ஹல்லேலூயா ஜெபிக்கிற மக்களை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க கொடுக்கிற மக்களை இன்னும் திடப்படுத்தி பலப்படுத்துங்க புறப்பட்டு போயிருக்கிற மிஷனரிகளை வல்லமையாக பயன்படுத்துங்க இந்த ப்ரமோஷனல் வர்க்குகள் செய்கிற சைடு சப்போர்ட்டுக்கான அநேக விதமான ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் அப்பா பலப்படுத்தும் அப்பா ஹல்லேலூயா 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 ஓ க்ளோரி டு காட் கொடுக்கிறவர்கள் ஒரு காலமும் குறைந்து போகக்கூடாது செபிக்கிற முழங்கால்கள் ஒருபோதும் தள்ளாடக்கூடாது ஆமீர் புறப்பட்டு போனவர்கள் ஒருபொழுதும் பின்னாலே திரும்பி வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எல்லாம் ஜெயம் பெற வேண்டும் அப்பா ஓ ஹல்லேலூயா 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 என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் மென்மேலும் பெருக பண்ணும் உறுதிப்படுத்தும் நிலைவரப்படுத்தும் ஹல்லேலூயா சோதரம் 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 ஆண்டவரே ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வழித்துணையா என்று சொன்னேனே அப்படிப்பட்ட அநேகருக்குள் கர்த்தர் உணர்வை தரும்படி ஜெபம் பண்ணும் ஆண்டவரே நான் எதை செய்யணும் ஒவ்வொருவரும் எதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது இதுல என்னென்ன இருக்குன்னு தெரியாது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சிந்தை தருவீர் என்றால் அதை செய்வோம் ஐயா ஒரு ஐடியா தந்தீர் என்றால் அதை செய்வோம் ஐயா ஆகவே என் தேவன் அப்படிப்பட்ட அநேகரை எழுப்புங்கப்பா ஒவ்வொருத்தருக்குள்ள பல கிருபைகளை கொடுத்திருக்கீங்க தாலந்துகள் திறமைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா இவர்கள் எல்லாம் எழும்பி இந்த தேசத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அறியப்படாத இடங்களில் அறிவிப்பதற்காக சபைகளை கட்டுவதற்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அநேகரை எழுப்பி தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதே போல ப்ரொவிஷன்ஸ் வரணுமே பணங்கள் தேவை பொருட்கள் தேவை எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுவோமா கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே மிஷனரிகளுடைய மாத உதவிகளுக்காக அந்த ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுங்க அப்ப அந்த கட்டடங்கள் இடங்கள் வாங்கி கட்டடங்கள் கட்டுவதற்காக ஒரு இடம் கூட ஃப்ரீயா கிடக்க கூடாது வாங்கின இடமெல்லாம் கட்டடம் கட்டணும் கட்டடம் கட்டணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இம்மட்டும் அப்படி ஆசீர்வதித்து நடத்துறீங்க இன்னும் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா ஹல்லேலூயா 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 இப்பொழுது கூட சுல்தான்பூர்லே கட்டடம் கட்டணும் அதற்கு ஒருவர் முன் வந்து விட்டார் இதுல ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார் காஸ்கெஞ்ச் என்ற ஒரு இடம் அதற்கும் ஒருவர் முக்கால்வாசி பணத்தை தந்து விட்டார் இப்படி எல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம் அப்பொழுது கர்த்தர் இன்னும் எழுப்புவார் இன்னும் எழுப்புவார் ஹல்லேலூயா 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 என் தகப்பனே ஸ்தோத்திரம் 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 இந்த தேவைகள் எல்லாம் என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா சிற்றாலயங்கள் அநேகம் கட்டப்படட்டும் கிராமங்கள் எல்லாம் இயேசு அறிவிக்கப்படட்டும் ஹல்லேலூயா எழுப்பி தாரும் பொருட்களை பணங்களை எழுப்பி தாரும் அதுபோல அநேகர் ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்கிறார்கள் பைக்குகள் வாங்கி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட பொருள் உதவிகளையும் கர்த்தர் இன்னும் தருவீராக நாதா ஆடியோ சிஸ்டம் வாங்கி கொடுக்கிறார்கள் கர்த்தாவே இப்படி எங்கள் ஜனங்களுக்குள் நீர் ஏவி எழுப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதை இன்னும் பெருக பண்ணும் என்று ஜெபிக்கிறோம் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கும் உணர்த்தும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா அதை செய்யத்தக்க திராணியை எங்களுக்கு தாரும் என்றும் கெஞ்சுகிறோம் தகப்பனே ஹல்லேலூயா 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. செல்வம் சீர் சீரப்பு நற்குடி பீரப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடாடோ பவஸ்து யாவையும் பெறினோ சாகையில் என் செய்தி உலகின் சம்பத்து குப்பையந்தி சொல்வி உண்மையாடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர்காய் அழிப்பார் மயாடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர்காய் அழிப்பார் உள்ளத்தில் அவர் பார் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே சொல்லதில் குருவே வாழ்வதில் சாதிப்பீர் இயேசு தேடும் நபர் தேசங்கள் தேவர்
அடுத்த மூன்று வருஷத்து விளைச்சலை இப்பொழுதே உங்களுக்கு தருவேன் என்று பழைய ஏற்பாட்டில் நீங்க சொன்னது போலவே கர்த்தாவே ஓ அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த ஓய்வு வருஷம், அந்த ஜூபிலி வருஷம், இதுக்கெல்லாம் சேர்த்து முன்னாடியே கொடுக்கிற தேவன் அல்லவா? அதே போல ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், மிஷனரி ஊழியத்திலே எந்த நிலையிலாயினும் ஈடுபடுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் குறைவின்றி வாழ, தங்கள் வாழ்வில் பிரச்சனைகள், இக்கட்டுகள், துன்பமின்றி வாழ, இன்னும் விடுதலையாய் ஜெபிக்க, கொடுக்க, உழைக்க அவர்களை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும், கிருபையும், அபிஷேகமும் கொடும், தரிசனமும், திட்டங்களும் கொடும். அவர்கள் மூலமாக அநேகரை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்பான ஊழியர்கள் அத்தனை பேருக்குள்ளும் இந்த மிஷனரி ஊழியத்தை பற்றி நான் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்வீராக அப்பா. இந்த FGM போர்டை ஆசீர்வதியும் தகப்பனே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் பேசிக்கொண்டதும் பகிர்ந்து கொண்டதுமான காரியங்கள் சகோதரன் ஒரிசாவுள்ள சாட்சியை அருமையாக எடுத்து கூறினார். எல்லாவற்றுக்காய் ஸ்தோதர். FGM பற்றி பாஸ்திமோத்து எடுத்து கூறினார். எல்லாம் எங்கள் உள்ளங்களில் பதியட்டும். நாங்கள் தொடர்ந்து கர்த்தரோடும் இந்த ஊழியத்தில் நிற்கிறவர்களோடும் கரங்கோர்த்து நின்று வருகைக்கு முன்பாக இந்திய தேசத்தின் கிராமங்களை சந்திக்க, பட்டணங்களை சந்திக்க, அயல் நாடுகளில் தேவ சித்தத்தின்படியான ஒவ்வொரு இடங்களை சந்திக்க, ஊழியத்தை மகிமையாய் செய்ய, திரளான கூட்டத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்தருளும். இன்றைக்கு வந்தவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், நம்முடைய மிஷனரிகளோடும், FGM-ஓடும், இந்த மிஷனரி உலகத்தில் இணைந்திருக்கின்ற யாவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.